إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا فَإِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَخَيْرَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَرَّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ بَعْدُ اللَّهُ جَلَّ شَأْنُهُ وَتَعَالَى بِبُوتُ بُغُنْدِ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க இஷா தொழுகையை தொழுது விட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நானும் நீங்களும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைத்தவர்கள் அல்லாஹ் சொர்க்கத்தில் கொடுக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகளை இன்பகரமாக அடைய முடியும் என்பதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவதற்காக இப்படியான ஒன்று கூடல்கள் உலகம் எங்கும் நடைபெற்று வருகிறது. அந்த வரிசையிலே அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் உயன்பத்தையிலும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய அடியார்களாகிய நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹுத்தால எங்களுடைய முயற்சிகளை கபூல் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இறையச்சத்தை அதிகரிக்க செய்யும் இஸ்லாத்தின் அத்தாட்சிகள் என்ற ஒரு தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனை பொறுத்தளவில் திரும்ப திரும்ப சில விடயங்களை சொல்லுவான். ஏன் சொல்லுகிறான் என்று கேட்டால், மனிதனை பொறுத்தளவில் இன்று படித்ததை நாளை மறப்பான், நாளை படித்ததை நாளை மறுநாள் மறந்து விடுவான். அதனால அல்லாஹு ஜல்ல ஷானுஹுவால திரும்ப திரும்ப அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறான். திருக்குர்ஆனிலே நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று எடுத்தால் சூரத்து தாஹாவிலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்ப்பீர்கள், சூரத்துல் பக்ராவிலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்ப்பீர்கள், சூரத்து ஷுஆராவிலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்ப்பீர்கள், சூரத்துல் கசஸ் இப்படி பார்த்து கொண்டே போகலாம். திரும்ப திரும்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதை சொல்லுவான். அதே போன்றுதான் இந்த தலைப்புக்கு அர்த்தம் எங்களுக்கு இறையச்சம் இல்லை என்று அர்த்தம் இல்லை. இறையச்சம் என்பது அதிகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை திரும்ப திரும்ப நானும் நீங்களும் பேச வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய சான்றுகள் அத்தாட்சிகள் தெரியாமல் இல்லை, தெரியும். திரும்ப திரும்ப அவைகள் பேசப்படுகிற நேரம் இறையச்சம் மறுபடி புதுப்பிக்கப்பட்டு அந்த இறையச்சம் இன்னும் இன்னும் அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகள் வாசல்கள் திறக்கப்படும். நீங்கள் திருக்குர்ஆனை எடுத்துக்கொள்ளுங்கள். திருக்குர்ஆனில் சில விடயங்கள் ஒரு இடத்தில் மட்டும்தான் வரும், சில விடயங்கள் பல இடங்களில் திரும்ப திரும்ப வரும். ஒரு இடத்தில் வரக்கூடிய ஒன்றுதான் ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிப்பது. நீங்கள் குர்ஆன் முழுக்க தேடி பாருங்கள், ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் வரும். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி அல்குர்ஆன் ஹுதல்லின்னாஸ் வபையினாத் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்று வரக்கூடிய ஆயத்தில் தான் அல்லாஹ் ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிங்கன்னு ஒரு இடத்தில் சொல்கிறான். ஆனால் இறையச்சம் என்று அல்லாஹ் பேசுகிற நேரம் திருக்குர்ஆனில் நீங்கள் பல இடங்களில் பார்ப்பீர்கள். இத்தகுல்லா இத்தகுல்லா ஹக்கத்து காத்திஹி அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுவான். அல்லாஹ் திரும்ப திரும்ப இத்தகுல்லா இத்தகுல்லா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் கேட்கிற விஷயம் என்னன்னா, ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிக்கேன்னு திருக்குர்ஆன் முழுக்க ஒரு இடம், இத்தகுல்லா என்று பல இடம். ஏனென்றா ரமலானில் நோன்பு பிடிப்பது மற்ற மனிதர்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், மூமின்களை பொறுத்தளவில் அது லேசான காரியம். அல்லாஹ் ஒரு தடவை சொல்லிவிட்டார், உங்க பிள்ளைக்கு ஒரு தடவை ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க, அவர் செய்கிறார் என்ற திரும்ப சொல்ல வேண்டிய தேவையில்லையே. விளையாடுங்க மகன் இன்னைக்கு சொன்னா தொடர்ந்து காலமெல்லாம் விளையாடிக்கொண்டிருக்கிறான்னு வைங்க, திரும்ப விளையாட கிரவுண்டுக்கு போகலன்னு நீங்க கேட்க வேண்டிய தேவையில்லை. ஆனா
நீங்க உங்க பிள்ளைக்கு தொழ சொல்றீங்க, திரும்ப பாக்குறீங்க, அவள் தொழுவல்ல, திரும்ப சொல்லுவீங்க. எதை ஒரு புள்ள செய்யவில்லையோ அதை திரும்ப திரும்ப சொல்லணும். எதை ஒரு புள்ள செஞ்சுட்டோ அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் ரமலான் மாதத்தில் நோம்பு பிடிங்கன்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்த உம்மத்தும் நோம்பு பிடித்து விட்டார். இன்றைக்கும் தலைப்புறையை கண்டால் எல்லோரும் நோம்பு பிடிப்பார்கள். அவருடைய நோம்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா ரெண்டாவது விஷயம், அது வேற சமாச்சாரம். ஆனால் நோம்பு பிடிங்கன்னு சொன்ன உடனே நோம்பு பிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். திரும்ப சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏனப்பா நோம்பு பிடிங்க, சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதிகமான தொகையினர் நோம்பு பிடிப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் பள்ளி வாசலை விட்டு இறங்குற நேரம் நானும் நீங்களும் மறந்து விடுவோம். அல்லாஹ்வுக்கு பயந்து இருக்கிற நாம் வீட்டுக்கு போகிற நேரம் அல்லாஹ்வுடைய பயத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வோம், மறந்து விடுவோம். ஏனென்றால் திரும்ப திரும்ப எதை சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய பயம். அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் இந்த அசிங்கமான காட்சிகளை பார்ப்பார்களா? அதுக்காக வேண்டி அவர்கள் காஃபிர்களா? இல்லை, முஸ்லிம்களே போய் என் படத்தை பார்த்தார்கள், அச்சம் குறைகிறது. சில நேரம் மூமின்கள் விபச்சாரம் செய்வார்கள், அது ஈமான் தூக்கப்படுகிற நேரம். அதனால் அல்லாஹ் குர்ஆனில் திரும்ப திரும்ப 200 தடவைக்கு மேல, ஒரு ரெண்டு இடம் அல்ல, 200 தடவைக்கு மேல அல்லாஹ் சொல்லுகிறான், இத்தகுவா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அப்பா என்கிறான் அல்லாஹ். திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்தால் சைத்தானுடைய விஷயம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் சைத்தானை பத்தி, இதுதான் மறக்கிற பாடம். இன்றைக்கு அவன் எதிரி என்று எத்தனை பேர் ஞாபகப்படுத்தினீங்க? இன்றைக்கு உங்களுக்கு அவன் தீண்டவே இல்லையா? இன்றைக்கு அவன் உங்களை தப்புக்கு இழுக்கவே இல்லையா? அப்படி யாராவது நினைத்தால் ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு தௌபா செய்ய வேண்டிய தேவையில்லை, இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய தேவையில்லை, அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கு எத்தனையோ இடங்களில் சைத்தான் என்னை குழப்பிருப்பான், உங்களை தனித்திருப்பான். அதனால் ஒவ்வொரு நாளும் மறக்கிற நேரம் திருக்குர்ஆனை ஓதுகிற நேரம், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி என்பதை நீங்கள் கடந்து செல்வீர்கள். அவனை நண்பனாக பார்க்க வேண்டாம், எதிரியாக பாருங்கள். அல்லாஹ் சொல்லுவான், அவனை எதிரியாக பார்த்தால் எப்படிக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் நியூசிலாந்துல இப்ப ஒருத்தன் கன் எடுத்து சுட்டு போட்டான், அவனை நண்பனா பார்ப்பீங்களா எதிரியா பார்ப்பீங்களா? எதிரியா பார்த்தா எவ்வளவு ஜாக்கிரதையா நிற்பீங்க, எவ்வளவு அருவறுப்பா இருக்கும், எவ்வளவு வெறுப்பு வரும். சைத்தான் இன்றைக்கு என் குடும்பத்தில் என்ன செய்தான் பார்த்தீர்களா? திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறான், பகிரங்க விரோதி என்று தெரியும், ஆனால் அந்த உணர்வு குறைஞ்சிடும். அதே மாதிரி அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் என்று தெரியும், அந்த உணர்வு குறைஞ்சிடும். அதனால தான் அல்லாஹ் இத்தக்குமா என்று திரும்ப திரும்ப திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் அஸ் சொல்கிறான். அப்படி என்றால் இந்த இறையச்சத்தை அதிகரிக்க செய்ய வேண்டுமாக இருந்தால் நாம என்ன வழிமுறைகள் இருக்கிறது தேடி பார்த்தா, இவங்க தலைப்புல போடுற இறைவனின் அட்டாட்சிகள் இறையச்சத்தை அதிகப்படுத்துமா? முதல்ல தலைப்பு தனியாக பார்க்கணுமா இல்லையா? தலைப்பு சரிதான். ஏனென்றா அட்டாட்சிகள் தான் இறைவனை எங்களுக்கு காட்டும். நம்ம யாரும் இறைவனை பார்த்தவில்லை, அல்லாஹை யாரும் பார்க்கல, அல்லாஹோடு நானும் நீங்களும் பேசவும் இல்லை. அப்படி என்ன, ஒரு நேரத்தில் ஒரு பையனோட நான் ஒரு கவுன்சிலிங் பண்ற நேரம் ரொம்ப முரண்டு பிடிக்கிறேன். எப்படி முரண்டு பிடிக்கிறேன்னா, சாமான்லாம் உடைக்கிறேன், சின்ன வயசு, கட்டுமையாக கோபம் வருகுது. அப்போ எப்பெல்லாம் இந்த கோபம் வருதுன்னா, வாப்பா தூங்கினா கோபம் வருது, வாப்பா வீட்டில் இல்லாட்டி கோபம் வருது. ஆனால் வாப்பா முன்னுக்கு உட்கார்ந்த கோபம் காணும், அதுக்காக நடிக்கல, நிஜமாக பிரெயின் ஹீட் ஆகி அந்த மாதிரி வருது. ஆனால் தகப்பனுக்கு அதை விட அவன் பயம், அதனால் வாப்ப தூங்குற நேரம் அந்த பயம் குறையுது, தூக்கம் தானே. கண்டால் அவனுக்குள்ள அந்த பயம் வர்றதுனால அவனுக்கு அந்த கோபம் அப்ப வருது இல்லை. அதனால வாப்ப இருக்கிற நேரத்தில் நல்ல புள்ள மாதிரி நிக்கிறார், போன பிறகு வாப்ப இல்லாத நேரம் வேணுமென்றே அவன் கோபப்படல. சில விஷயங்களை கேட்டு கிடைக்காட்டி வாப்ப இல்லைன்னு அந்த பயம் இல்லை பாருங்க. இப்ப பயத்தை விட இப்ப கோபம் மேலோங்குது. ஏன் அந்த வாப்ப இருக்கிற நேரம் கோபம் வரலண்டா? கோபத்தை விட பயம் மேலோங்குது. பயம் மேலோங்கினா கோபத்தை காணல, பயம் இல்லைன்னா கோபம் வெளிவருகிறது.
இதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுத்தால அவர் நேரடியாக பார்த்தோன்னு வைங்க, நானும் நீங்கள் இந்த தலைப்பு போட்டு பேச வேண்டிய தேவையே இல்லை. தேம்பி தேம்பி அழுது சஜிதாவில் விழுந்து விடுவோம். ரப்புலேஷன் ரப்புல் ஆலமீன், என் குழந்தைக்கு பால் கொடுத்தவன் எனக்கு பால் தந்தவன். அதாவது நான் பிறந்த உடனே ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் குடிக்க தெரியாது, பேச தெரியாது, பார்க்க தெரியாது, காதால் கேட்க தெரியாது, கைகளால் பிடிக்க தெரியாது, காலால் நடக்க தெரியாது, மெல்ல மெல்ல அத்தனையும் கற்று தந்தவன் அல்லாஹ் ரப்பு நஜர். ஒவ்வொன்றாக படித்து தந்தான், கட்டம் கட்டமாக படித்து தந்தான். எல்லாத்தையும் செய்த ரப்பு நஜத்தை நேரடியாக பார்த்தால் சஜிதாவில் விழுந்துடும். விஷயம் என்ன, யாருமே பார்க்கல. அவனை பார்ப்பதாக இருந்தால் அவனுடைய அத்தாட்சிகளை பார்த்துத்தான் அவனை புரிந்து கொள்ள. அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஆயிஷா ரதியல்லாஹு ரசூலுல்லாஹி நிறைய பேசுவார்கள் முன்னாடி உரையில். அதாவது நிறைய சொன்னார்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் ஹதீஜா ரதியல்லாஹுடைய விஷயத்தை அறிவிக்கிறார். யார் அறிவித்தது? ஹதீஜா ரதியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்து ஜம்பீலூனி என்னை போத்துங்கள் என்று சொல்கிற நேரம் அந்த செய்தியை சொன்னவர்கள் ஹதீஜா அம்மா அவர்கள் இல்லை, ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்டு ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு ஆயிஷா நாயகி சொல்றார்கள், என்னுடைய கண் அவர் நிறைய பேசியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் வீட்டிலே நிறைய பேசுவார்கள். இப்படித்தான் முன்னாடி வாழ்க்கை ஆயிஷா, நான் வீட்டிலே இப்படி இருந்தேன் ஆயிஷா, ஹதீஜா இப்படி சொன்னார்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, அவைகள் எல்லாம் ஆயிஷா ரதியல்லாஹு பின்காலத்தில் சொல்லுவார்கள் மக்களுக்கு, என்னுடைய கணவர் ரசூலுல்லாஹ் எனக்கு இதெல்லாம் சொன்னார்கள். அதனால் ஹதீஜா ரதியல்லாஹுடைய விஷயத்தை அறிவித்தவர்கள் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அந்த செய்தியை பதிவு செய்தார்கள். ரசூலுல்லாஹ் ஈராவில் இருந்து ஓடி வந்தது, வீட்டிலே நடுங்கி நடுங்கி வந்தது. ஹதீஜா அம்மா சொன்ன ஆறுதல் வார்த்தைகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்ல பெருமானுடைய மனதில் அது ஆழமாக பதிய, அந்த பதிந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே சொல்ல, அவைகளை எல்லாம் கவனமாக கூர்ந்து கேட்ட ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய விஷயங்களை திரும்ப சொன்னார்களே. இந்த மாதிரி ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வோடு ஆயிஷா நாயகி பேசிக்கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நிறைய சொன்னாங்க, கவலையான விஷயங்கள் நிறைய பேசுறாங்க. என்ன கவலையான விஷயம் என்றா, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் வீட்டுக்கு வருகிறார், சின்ன சின்ன குழந்தைகள் ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் விட்டு விட்டு ஹதீஜா அம்மா அவர்கள் கடைசி பயணம் போய்விட்டார்கள். மறுபடி மறுமையில் சந்திப்போம் என்ற ஒரு முடிவு வீட்டில் காணப்படுகிறது. சின்ன பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய பிள்ளைகள், அதாவது ஆறு பிள்ளைகள் ஹதீஜா அம்மா அவர்களுக்கு கிடைத்தது, ஏழாவது பிள்ளை மதீனாவில் கிடைத்த பிள்ளை. மக்காவில் கிடைத்த ஆறு பிள்ளைகளை விட்டு விட்டு ஹதீஜா ரதியல்லாஹு அவர்கள் பிரிந்து சென்றிருந்தால் அந்த நாள் எப்படி இருக்கும், இவ்வளவு கவலை. அந்த ஆண்டுக்கே பேர் ஆமுல் ஹுசுன், ஹார்ட் அட்டாக் வந்தா மூணு அட்டாக் என்றுவார்கள். மூன்றாவது அட்டாக் என்பதுக்கு அவர் காடி ஆவரத்துக்குரிய அட்டாக் என்று சொல்லுவார்கள், அதாவது ஒன்றொண்டா வரும். இதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரே ஆண்டில் மூன்று பிரச்சனை. வெளியில போனா பாடிகார்ட் மாதிரி இருந்தவர் யாரு, அபூ தாலிப். ரசூலுல்லாஹ் தன் வாப்பாவை முகத்தால் பார்க்கவே இல்லை, வாப்பாவுடைய உருவத்தை அன்னளவாவது பார்த்தது பெரியப்பா சாச்சா நம்ம பெரியப்பாவிடம் பார்த்தாரு யார், அபூ தாலிப். அபூ தாலிபை பார்க்கிற நேரம் ரசூலுல்லாஹ் அவங்க வாப்பாவை பார்க்கிற மாதிரி கிட்டால் போகும். ரசூலுல்லாஹ் ரொம்ப இறக்கமாக நடந்தார்கள், அபூ தாலிபும் ரொம்ப இறக்கமாக நடந்தார், ஆனா இஸ்லாத்தை ஏத்துக்கொள்ளல. வெளியில போனா குறைஷிகள் அபூ தாலிபை மதிப்பார்கள், ஏன், அவங்க மதத்துல தான் அபூ தாலிப் இருக்கிறார். அதனால் மகன் என்று சொன்னால் சத்தம் இல்லாமல் இருப்பார்கள். மகன் விஷயத்தில் என்ன, இவர் எங்க ஆள் தானே, எங்க கட்சியில் இருக்கிறார், அவர் சொல்லுவதை கேட்போம், அதனால் ரசூலுல்லாஹ்வுக்கு கை வைக்க மாட்டாங்க. அவரும் இறந்து போகிறார் அதே ஆண்டு. ஹதீஜா ரதியல்லாஹு அவர்களும் இறந்து போற அல்லாஹ் பிரச்சனையை தரப்போகிற சரமாரியாக தருவான். மூன்றாவது ரசூலுல்லாஹ் பாதுகாப்புக்கு இருந்த மக்காவுடைய பாதுகாப்புக்கு இருந்த வெளியே போன அபூ தாலிப் நிற்பார், அவரும் போய்விட்டார். வீட்டுக்கு அமைதிக்கு இருக்கக்கூடிய சக்கீனாவை தரக்கூடிய மனைவி இல்லை. பெருமானார் 100 கிலோமீட்டர் கங்கால உள்ள தாயிஃபை தேர்ந்தெடுக்கிறார். அந்த மக்களாவது ஏற்றுக்கொள்வார்களா, வெளியே போனால் அடி, சரம் மாதிரியான அடி, ஏச்சி உதையும். சின்ன பிள்ளை ஆய் ஃபாத்திமா ரதியல்லாஹுக்கு 8 வயசு, ரசூலுல்லாஹ் காபாவில் போய் சஜதா செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒட்டக குடல போட்டோடனே சின்ன பிஞ்சு கையால் எடுத்து எடுத்து எங்கள் வாப்பா செஞ்ச பிழை என்ன, எங்கள் வாப்பா செஞ்ச பிழை என்ன என்று ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்கள் களத்திலிருந்து ஒட்டக குடலை எடுத்து போட்டாங்களே. மக்காவுடைய வாழ்க்கையை நான் சொல்கிறேன். இப்படியாக ரசூலுல்லாஹ் என்ன செய்தாலும் இன்னல் பண்ணுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் தாயிஃபை தேர்ந்தெடுத்தாங்க. தாயிஃபுக்கு ரசூலுல்லாஹ் போனார்கள், அங்க போனால் சின்ன சின்ன குழந்தைகள் கையில கல்லை கொடுத்து அடிக்க விட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஓடினார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மேனியெல்லாம் ரத்தம், அந்த அடித்த அடியுடைய வருத்தம் மயக்கமாக ரசூலுல்லாஹ் ஒரு தோட்டத்தில் விழுந்து விட்டார்கள். அந்நபியு அவுலாமில் மூமினின் மின் அன்ஃபுசிஹி, மூமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட மேலான நபி காயப்பட்டு கீழே
கொள்கிறார். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா நிறைய விஷயங்கள் ரசூலுல்லாஹ் பகிர்ந்து கொள்வார்கள். அந்த பகிர்ந்து கொள்கிற நேரம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இவ்வளவெல்லாம் கவலையை கொடுத்த ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அமைதி கொடுக்கணும். அந்த அமைதி அல்லாஹ் எப்படி கொடுத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் தெரியுமா? ஆயிஷா ஆயிஷா அல்லாஹ் என்னை கூப்பிட்டான் ஆயிஷான்னாங்க ரசூலுல்லாஹ். தன்னுடைய மனைவிக்கு சொன்ன தன் ஒட்டுமொத்த உம்மத்தும் இன்றைக்கு நாங்கள் பகிர்ந்து கொண்டு கொண்டிருக்கிறோம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் ரசூலுல்லாஹ் வீட்டில் சொன்னதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய மனக்கு ரொம்ப வேதனைப்படுகிற நேரம், அல்லாஹ்வுக்கு வஹி அறிவித்து நபியை தொழுங்கள் என்று சொல்லலாம். அல்லாஹ் தொழுகையை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் மேலே எடுத்தான் அல்லாஹ்வுடைய தூதரை. மஹராஜ் பயணம், அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்ரா மக்காவில் இருந்து அக்ஷாவுக்கு போன ரசூலுல்லாஹ் அக்ஷாவில் இருந்து மேலே போனார். ஆயிஷா நாய்க்கு முழுக்க விவரமாக ரசூலுல்லாஹ் சொல்கிற நேரம் சொன்னார்கள். சிதரத்துல் முந்தஹாவிலே வைத்து ஒரு எல்லை இருக்கிறது சிதரத்துல் முந்தஹா, அந்த இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இதுக்கு மேல் இந்த உலகத்தில் யாரும் போனது கிடையாது, இதுக்கு மேல் இதுவரைக்கும் ஒரு நபரும் போனது கிடையாது, அல்லாஹ் உங்களை கூப்பிடுகிறான் ரசூலே, அல்லாஹ் உங்களை கூப்பிடுகிறான், என்னால் வர முடியாத அனுமதி இல்லை. ஆயிஷா ரதியல்லாஹு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மிஅராஜுடைய பயணத்துடைய சம்பவத்தை ரசூலுல்லாஹ்வுடைய கவலை எடுப்பதற்கு அல்லாஹ் நெருக்கி எடுத்த இடம், அல்லாஹ் நிறைய கேட்டுவிட்டு தன்னுடைய மஹப்பத்தை அல்லாஹ் கொடுத்த இடம், அல்லாஹ் ரசூலை கண்ணியப்படுத்திய இடம், அல்லாஹ்வுடைய நல்லடியாரை நானும் நீங்களும் இப்பொழுது தொழுதோம் இந்த தொழுகையை கண்ணியமாக அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ்வுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி திரும்ப ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படி தொழுங்கன்னு சொல்லி கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மேலே எடுக்கிறான் ரசூலுல்லாஹ் சொன்னால் குர்ரத்தாய், என் கண் குளிர்ச்சி தொழுகை என்றார். கவலை வந்தால் ரசூலுல்லாஹ் தக்பீரை கட்டிக்கொள்வார்கள். ஒரு நாள் ஒரு தோழர் போகிறார், பெருமானார் பானையில் முட்டை போட்டால் எப்படி சப்தம் வருமோ தேம்பி தேம்பி அழுகிறார்கள், வயிற்றில் இந்த சப்தம் வருகிறது. அல்லாஹ்வோடு முனாஜா, அல்லாஹ்வோடு பேசுவது தான் தொழுகை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்வோடு பேசுவது, அந்த பேசுவதே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், ஒரு தோழர் தொழுகார், இன்னக்கலம் சொல்லி ஃபர்ஜி ஃபசல்லி, நீங்கள் தொழவில்லை அப்ப திரும்ப சொல்லுங்கள். திரும்ப வந்து சொன்னார், அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், எப்படி என் தொழுகை, இன்னக்கலம் துசல்லி ஃபர்ஜி ஃபசல்லி, நீங்கள் தொழவில்லை அப்பா திரும்ப தொழுங்கள் என்றார். திரும்ப வந்தார், யா ரசூலல்லாஹ், அல்லபனி யா ரசூலல்லாஹ், மூன்றாவது முறை எனக்கு சொல்லித்தாருங்கள் நான் எப்படி தொழ வேண்டும் என்று யா ரசூலல்லாஹ். ரசூலல்லாஹ் சொன்னார்கள், தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய பேச்சு. ஒரு ஒரு தொழுதார் ரசூலுல்லாஹ் கேட்டார், கைஃப், எப்படி அப்பா அல்லாஹ்வோடு நீ பேசுகிறாய், எப்படி அப்பா அல்லாஹ்வோடு பேசுகிறாய், அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ்வோடு பேசுவதற்கு ரசூலுல்லாஹ் மேலே போனார்கள். அந்த பேச்சை தான் இந்த பூமியிலே இந்த மண்ணிலே நானும் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய தூதரை சிதரத்துல் முந்தஹாவுக்கு மேலே போறான் ஆயிஷா நாய் பதறி கேட்டார், யா ரசூலல்லாஹ், யாருமே போகாத ஒரு இடத்துக்கு ரசூலுல்லாஹ் மேலே போகிறார், அல்லாஹ் நெருக்கிறான் நபியை, அல்லாஹ் நெருக்கிறான், எல்லாத்தையும் எடுத்து அல்லாஹ். ரசூலுல்லாஹ் தன் வாப்பாவை பார்க்கவில்லை, 6 வயதிலே தன்னுடைய தாயுடைய ஜனாசாவில் நின்று பார்த்து ஒரு பிள்ளையுடைய மனசு எப்படி இருக்கும். அல்லாஹ்வுடைய தாயுடைய ஜனாசா, தாய் இந்த உலகத்தை விட்டு போகிறார், எல்லாத்தையும் விட்டு ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கு மேல் தன்னுடைய 6 பிள்ளைகள் பாத்திமா ரதியல்லாஹு தவிர 6 பிள்ளைகளை கபரிலே வைத்து ஜனாசா தொழுவித்து ஒரு தகப்பன். நான் நினைக்க மாட்டேன் உயர்மத்திலும் மாவனிலையிலும் 6 பிள்ளைகளை கொண்டு போய் ஜனாசாவை தொழுவித்து ஒரு தகப்பன் இருப்பார். ஒவ்வொரு பருவத்தில் சின்ன பருவம் பெரிய பருவம் திருமணம் முடித்த பருவம் என்று பெருமானார் மரணிக்க முன்னாடி 6 குழந்தைகளையும் விட்டவர் ரசூலுல்லாஹ். தன் வீடை விட்டு போனவர், தன் சொத்தை விட்டவர், தன் மனைவியை இழந்தவர், எல்லாத்துக்கு மேல் காபத்துல்லாஹை விட்டு விட்டு ஊரை விட்டு போனவர், எல்லாத்துக்கு மேல் அல்லாஹ் இது எல்லாம் எடுத்து விட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு மஹப்பத்தை கொடுத்தான், தன்னுடைய நேசத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஆயிஷா நாய் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை பார்த்தீர்களா? அடுத்த கேள்வியா தான் மனைவி, அவர்கள் அப்படியே படம் பிடித்து சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் இப்படி என்னோட பேசினார்கள், அல்லாஹ் எப்படி எல்லாம் கவலை எடுத்தான்னு பேசினார்கள். நான் கேட்டேன், திரும்ப யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை பார்த்தீர்களா யா ரசூலல்லாஹ், சிதரத்துல் முந்தஹாவுக்கு மேலே போய் விட்டீர்களே, மேலே போய் விட்டீர்களே யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை பார்த்தீர்களா? ஒரு மனைவி நியாயமான ஒரு கேள்வி, நேர்மையான ஒரு கேள்வி. அந்த உணர்வில் பொங்கி போய் ஆயிஷா நாய் கேட்டார், ரசூலல்லாஹ் சொன்னார், இல்லை இல்லையா ஆயிஷா, அவன் ஒளிமயமானவன், அவனை எப்படி பார்ப்பது ஆயிஷா? ரசூலுல்லாஹ் மேலே போனதுக்கு அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்பதை தன்னுடைய மனைவிக்கு தெளிவாக சொன்னார். இந்த உலகத்தில் ஒரு ஜீவனும் ரப்புல் இஸ்ஸத்தை பார்த்தது இல்லை. மறுமையில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அவனை காட்டுவான், அதை பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தந்தருள்புரிவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் தன் மனைவிக்கு விஷயத்தை சொல்லி முடித்தார்கள்.
கல்லம் அல்லாஹ் மூசா தக்லீமா, அல்லாஹ் மூசா அலை இஸ்லாத்து வசலாமோடு பேசினான் ஆனால் பார்க்கவில்லை. என்ன சொன்னார்கள் மூசா அலை இஸ்லாம் தன் மனைவிக்கு, போகிறார்கள் மதியன்ல இருந்து எகிப்துக்கு, மாமியை பார்க்கணும், என் தம்பியை காட்டணுமா ஹாரூனை, என் தாத்தா தெரியுமா, என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. 8 ஆண்டுகளுக்கு மேல ஊரை விட்டு வந்தவர் எகிப்துக்கு போறாரு, தன் மனைவியோட பிள்ளைகளோட போறாரு. நீங்க கேப்பீங்க திரும்பி பிள்ளைகளோட, திருக்குருவான் வந்து பன்மையாக பேசுது, இருங்கே என்று சொல்லுது. அதாவது தன்னுடைய குடும்பத்தாரை பத்து கொஞ்சம் இருங்கே, உங்களுக்கு ஆத்திக்கும் உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன், உனக்கு என்று சொல்லவில்லை, உங்களுக்கு கொண்டு வர்றேன். அப்படியே ஒரு வைக்கிறார் ஃபேமிலியை வச்சுட்டு. நெருப்பு தெரிகிறது, நெருப்பு தெரிகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்? குர்ஆனில் எல்லா இடத்திலையும் கண்டேன் 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 என்றார். ரஹைது ரஹைது ரஹைதுன்னு வரும். அல்லாஹ் சொல்றான், அவர் ஒரு நெருப்பை கண்ட போது இஸ்ரானார். ஆச்சரியத்தை பாருங்க, குர்ஆனுடைய ஆச்சரியத்தை. அவர் நெருப்பை கண்ட போது தன் மனைவிக்கு சொன்னார், இன்னி ரஹைது, காட்டவே மாட்டீங்க குர்ஆன். இஸ்ரானார், அவர் நெருப்பை கண்ட போது, அல்லாஹ் சொல்றான், அவர் நெருப்பை கண்ட போது தன் மனைவிக்கு ஒரு புதிய சொல் குர்ஆன்ல பிறக்குது, இன்னி ஆனஸ்து நாரன், நான் ஒரு நெருப்பை கண்டேன். குர்ஆனில் எல்லா இடத்திலையும் ரஹைது, நான் கண்டேன் என்று வரும். அல்லாஹ் சொல்றான், கண்ட போது அப்ப ரஹா என்ற வாசகம் பயன்படுத்தப்படுது. பின்னாடி கண்டேன் என்று சொன்னா ரஹைது வரணும். ஆனா ரஹைது இன்னி ஆனஸ்து நாரன், நான் ஒரு நெருப்பை கண்டேன் என்கிறார். அது மொழியாக்கம் ரஹைது, ஆனஸ்து என்றால் கண்டேன் என்று தான் போடணும். ஆனா ஆனஸ்து என்றால் அரபில உன்ஸ் என்று மூலச்சொல்ல இருந்து பிறக்குது. உன்ஸ் என்ற காதல், மனம் பறிப்போவதுக்கு உன்ஸ் என்று சொல்லுவார். இன்னி ஆனஸ்து நாரன், நான் ஒரு நெருப்பை கண்டேன், என் மனம் பறிப்போய் விட்டது, அந்த நெருப்பு பக்கம் நான் போகணும். ராத்திரி ஜாமத்தில் யாராவது மனைவியும் பிள்ளைய வச்சுட்டு மலைக்கு மேலே ஏறுவார்களா? மனைவி கேட்க மாட்டாங்களா, என்ன என்ன வச்சுட்டு ஏறுறீங்க, என்ன எடுத்துட்டு ஏறுறது, ஏறுனா நீங்கள் வழி விழுந்துருவீங்க, என்ன ஃப்ளாஷ் லைட்டாக போட்டிருக்கிறாங்க ஏறி போகிறதுக்கு, படியாக இருக்குது, தூசி நாய் மலையில் ஏறணும், மனைவிக்கு ஏற முடியாட்டி வைப்பாருங்க. எந்த ஒரு மனிதனாவது மனைவியும் பிள்ளைகளை ஒரு இடத்தில் வைத்து விட்டு போவாரா? இல்லை, அவர் மனசு பறிப்போய் விட்டது. அல்லாஹ் அவரை கூப்பிட்டான் அந்த இடத்துல, அவருக்கு தெரியாது, அவர் கண்டது நெருப்பு. அல்லாஹ் சொல்றான், நான் அவரை கூப்பிட்டேன், கூப்பிட்ட விதம் நெருப்பு பத்தினது. அவர் போனார், மலைக்கு மேல் ஏறிட்டார், திடீரென்று ஜாமத்தில் நெருப்பு பத்தது. யா மூசா, மூசா என்ற சப்தம் வந்தது. இன்னைக்கு பில்வாதில் முகத்தசி துவா, பரிசுத்தமான துவா பள்ளத்தாக்கில் இருக்கிறார். செருப்பை கரட்டு மூசா. அவர் பார்க்கிறார், இன்னனி அனல்லா, நான் தான் அல்லாஹ் என்கிறான். அல்லாஹ் அல்லாஹ் பேசினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், யார் உன்னை பார்க்க, உன்னை பார்க்க மூசா, என்னை உன்னால் பார்க்க முடியாது என்றான் இறைவன். படைத்தவன் மிக அன்பாக சொன்னான், என்னை உன்னால் பார்க்க முடியாது, உன் கண்களுக்கு அந்த பார்வை இல்லை, அந்த சக்தி இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியே நாம் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வை பார்த்தவர்கள் யாரும் இல்லை, அல்லாஹ்வோடு பேசியவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக போனவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் யாரும் அல்லாஹ் எப்படி என்று என்னுடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட யாரும் பார்த்தது இல்லை அல்லாஹ்வுடைய. அப்படி என்றால் அல்லாஹ்வை பார்க்காமல் எப்படி அச்சம் வரும்? ஒருவரை பார்த்தால் இப்பொழுது போலீசார் வந்தால் எக்கச்சக்கமாக அடாவடி படுத்தனம் பண்ணி 4 பேரும் நிற்கிறான், கண்டிருக்கிறோம் சில பள்ளிவாசல் போனா, ஓஹோன்னு அந்த நேரத்தில் பிரச்சனை வரும். ஒரு போலீஸ்காரனை கண்டாத்தான் விளங்கும், அடாவடித்தனம் பண்ணினவன் கூத்து ஒரே ஓட்டு. எவன் கொள்கையில நிக்கிறான் அவன் மட்டும் சத்தமில்லாம நிற்பான், மத்த யாரெல்லாம் அடாவடித்தனம் பண்ணார்களோ போலீஸை கண்டா ஒரே ஓட்டும். இந்த பயமா? ஏன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ட உடனே பயப்பட்டுருவாங்க, அல்லாஹ் கண்ட உடனே பயந்துருவாங்க. மாலிக்கல் முல்க், அவன் அரசாட்சிக்குரியன் வருவான். வந்த உடனே அன்றைக்கு மலி யௌமுத்தீன், நியாய தீர்ப்பு வழங்கப்படுகிற நாள்ல அன்றைக்கு அல்லாஹ்வை பயப்படுவது என்பது எல்லாருக்கும் உரிய விஷயம். அன்றைக்கு எல்லாரும் பயப்படுவார்கள். நாக்கி சூறு ஓசியும் எந்த ரப்பையும், தன்னுடைய ரப்புக்கு முன்னாடி தலைகளை எல்லாம் குடித்து கொள்வார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் அத்தனையும் பார்த்து விட்டோம், அத்தனையும் பேசி கேட்டு விட்டோம், யா அல்லாஹ் சின்ன அவகாசம். அது அன்றைக்கு, அது அன்றைக்கு
அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லோரும் அஞ்சல நான் ஆயிஷாவை கேட்டார்கள், யா ரசூலல்லா, எல்லோரும் நிர்வாணமாக ஓடினால் ஒருவரை மற்றவருடைய அபத்தத்தை பார்ப்பாரே. ரசூலல்லா கேட்டார், ஆயிஷா, அது எப்படிப்பட்ட நிலைமை, யாருக்கும் யாரையும் ஞாபகம் இருக்காது, ஆயிஷா எதையும் பார்க்க மாட்டார்கள், உம்மாவை கண்டால் ஓடுவார்கள், உம்மிஹி வபிஹி வசாஹிபதி வபனி யௌமய ஃபிர்ருல் மர்உ மின் அஹ்லிஹி, அவருடைய சகோதரனை கண்டால் ஒரே ஓட்டம் என்ன, அல்லாஹ்விட மாட்டி கொடுப்பாரு, உம்மா புள்ளைய நோக்கி ஓடி வர்ற உம்மா, புள்ளைய கட்டி அரவணைக்கிற தாய், புள்ளைய கண்ட உடனே பெயருவா, அந்த அளவுக்கு டென்ஷன், யௌமய ஃபிர்ருல் மர்உ மின் அஹ்லிஹி, அந்த மாதிரி ஒரு நாளில் அல்லாஹ்வை எல்லோரும் அஞ்சுவார்கள், எல்லோரும் அஞ்சுவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார், அல்லாஹ் அன்றைக்கு ரொம்ப கோபத்தோடு இருப்பான் என்றார். பெருமான் சொன்னார், மக்காம மஹ்மூதாவிலே அல்லாஹ் என்னை எழுப்புவான் என்றார். அதுக்குத்தான் நானும் நீங்களும் பங்களிப்பு செய்கிறோம். அல்லாஹும் ரப்ப ஹாதிஹி தௌவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதினில் வசீலத்த வல் ஃபதீலா வபஅஸ்ஹு மக்காம மஹ்மூதா நில்லதி வஅஸ்ஹு மக்காம மஹ்மூதன் இல்லதி வஅத்த, யா அல்லாஹ், நீ வாக்களித்த மாதிரி என்னுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்த மக்காம மஹ்மூதாவிலே எழுப்புவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் எழுப்பி ஆடை அணிவிப்பான், பெருமானாரை மக்காம மஹ்மூதாவிலே அல்லாஹ் எழுப்புவான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் என்னுடைய பேரை கூப்பிடுவான் என்றார். ரசூலுல்லாஹ் முஹம்மது நல்லா பேசுவான் ரசூலுல்லாஹ், நான் அப்படியே அல்லாஹ் கோபமாக இருப்பான், அனுமதி கொடுக்காமல் யாரும் பேச முடியாது. கோடான கோடி மக்கள் அங்கு நிற்கிற நேரம் ஒரு ஊசி கீழே விழுந்தால் கூட சப்தம் கேட்கும், அந்த அளவுக்கு நிற்கிறங்க அல்லாஹ் சொல்லுவான், முஹம்மதினுடைய பேரை கூப்பிடுவான். நான் அல்லாஹ்விடம் அப்படியே சஜிதாவுல விழுந்து விட்டியா அல்லாஹ், அந்த மக்கள் யா அல்லாஹ் ஷஃபாஅத்தை வேண்டி நிற்பேன் நீண்ட நேரம் என்பார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், இர்ஃபா ராஸக், உன் தலையை உயர்த்தி என்று சொல்லும் வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், அல்லாஹ் என் பேரை சொல்லுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அன்றைக்கு எல்லோரும் அல்லாஹ்வை, அதாவது அஞ்சக்கூடிய நான், அல்லாஹ் முன்னாடி வருவான். எப்படி வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, வணக்கு மார்க்க அனுபவத்தில் நிக்க அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் வருவான். வஜீஅ யௌமயிதின் பி ஜஹன்னம், நரகம் கொண்டு வந்து பக்கத்தில் வைக்கப்படும். ஹல் மிம் மதீத், ஹல் மிம் மதீத், அத்தனை இன்னும் இருக்கிறார்களா, இன்னும் இருக்கிறார்களா, அது பொங்கி கேட்கும். அன்றைக்கு பயப்படுவது என்பது எல்லோருக்கும் பொதுவானது. ரப்புல் இஸ்ஸத் தன்னுடைய வல்லமையை காட்டுகிற நாளில் எல்லோரும் பயப்படுவார்கள். அந்த நாள் உண்மையான நாள் என்பதை நம்பணும். ஜாலிக்கல் யௌமுல் ஹக், அது உண்மையான நாள், அது நடந்துத்தான் தீரும் என்று நம்ப வேண்டுமாக இருந்தால், ரப்புல் இஸ்ஸத் இது அத்தனையும் படைத்தான் என்று நொழுங்காக நம்பினால் மட்டும்தான் இறை அச்சம் என்பது எனக்கும் உங்களுக்கும் கூடும். அதனால் அதுக்குரிய அத்தாட்சிகளை விசாரிக்காமல் நம்பினால், அப்படி சில பேர் நிற்கிறாங்க, அதெல்லாம் தேவையான்னு கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி எல்லாம் தேவையா பார்க்கறதுக்கு, அல்லாஹ் இருக்கிறான் நம்பியலாதான், அப்படி இஸ்லாம் எங்கேயும் நம்ப சொல்லலை. அப்படி நம்பி இருந்தால் அது பிழை என்று இஸ்லாம் சொல்லுது. தேடி விசாரித்து பார்த்து நம்புவதுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. வாப்பா முஸ்லீம், அதனால் நான் முஸ்லீம், அப்ப வாப்பா வேறொரு கொள்கை, நானே அந்த கொள்கை, இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேடி பார், நிஜமாக அல்லாஹ் இருக்கிறானா, நிஜமாக பார், அல்லாஹ் இருக்கிறான் சரியாக நீ புரிந்தால் உனக்குள் அந்த அச்சம் வர ஆரம்பிக்கும், இறைவனுடைய அச்சம் வர ஆரம்பிக்கும், அந்த அச்சம் உன்னை பக்குவப்படுத்தும். இந்த உலகத்தில் யாரு பார்த்தாலும், சிசிடிவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உச்சத்தோடையே நீ பயணிக்க ஆரம்பிப்பாய். அப்படியாக இருந்தால் இறை அச்சம் வருவதற்கான முதல் கட்டம் என்ன, நம்பிக்கை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு பார்க்கிறார், பிறந்தத்தில் இருந்து அவர் கண்டது என்ன, சிலை. ஏன்டா அவர் கோவிலில் பிறக்கல, கோவிலுக்கு மேலான ஒரு இடத்துல பிறந்தார். அவர் வாப்பா தான் கோவிலுக்கே சப்ளையர், ப்ரொடக்ஷனே வீட்டில் தான் நடக்குது. சிலையை செஞ்சது வீட்டில், கல்லை எடுத்து உடைக்கிறது வீட்டில், கலர் பண்ணுறது வீட்டில், அவங்க வாப்பா ஆதரத்தான் முழு மேனுஃபேக்சர் எல்லாம் பண்ணுறது. அவர் திரும்பினால் வீட்டில் ஒரு சிலை, இங்கேயால திரும்பினால் வீட்டில் ஒரு சிலை, முன்னாடி திரும்பினா ஒரு சிலை, பின்னாடி பார்த்தா ஒரு சிலை, இப்படி எல்லா இடத்துலையும் சிலையை பார்த்தா. ரோட்டில் நடந்து போனாலும் சிலை வணக்கம். ஒட்டுமொத்த ஊரில் ஒரே ஒரு நபர் கூட இல்லை, இறைவன் ஒருவன் இருக்கிறான்னு சொல்வதற்கு எல்லாரும் சிலைகளை வணங்குற நேரம், ரப்புல் இஸ்ஸத் அந்த ஒளியை அந்த நபிக்கு மேல் அனுப்பினான். இப்ராஹிம் நபி அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். அவர் எப்படி எல்லாம் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டார், நிறைய கேள்வி கேட்பார், நிறைய கேள்வி கேட்பார். நீங்கள் போய் கிறிஸ்தவர்கள்ட்ட யூதிகள்ட்ட இப்ராஹிம் நபியை பற்றி கொஞ்சம் கேளுங்க பார்ப்போம், நீங்கள் சந்தித்தா கொஞ்சம் கேட்டு பாருங்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க பைபிள் அடிப்படையில் அவர் நிறைய விவாதிப்பார், இறைவனோடையே நிறைய கேள்வி கேட்பார் இப்ராஹிம் அப்படின்னு சொல்லுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லீம்கள் நாங்கள் அப்படி சொல்லவே மாட்டோம், அப்படி சொல்லவே மாட்டோம். ஏனென்றால் அவர் ஆரம்பத்தில் கேள்வி கேட்டார், கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் வாய்ப்புத்தி இருந்தார் இப்ராஹிம்.
என்ன என்ன கேட்கிறார் அல்லாஹ்விடம் சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் சொல்றான், அவருடைய ஈமான் வரணுமா இல்லையா? அவர் கேட்கிறார், ரப்பி அரினி கைஃப துஹயில் மௌதா, இறந்தவர்களை எப்படி உயிர்ப்பிப்பதுன்னு கொஞ்சம் காட்டையா அல்லாஹ்னு கேட்கிறார். ரப்பி அரினி கைஃப துஹயில் மௌதா அல்லாஹ் கேட்கிறான் சூரத்துல் பக்கராவில். கால அவலம் துஹ்மின், நீங்க நம்பவில்லையா இப்ராஹிம்? கால பலா, நம்புறேன் யா அல்லாஹ், வலாக்கின் லியத்மை இன்ன கல்வி, என் கல்புல ஒரு அமைதி இல்லையா அல்லாஹ், என் கல்பு அமைதிக்கு என்ன அர்த்தம்? நான் நம்புறோம், நம்பிக்கையில பிரச்சனை இல்லை, செத்து போறது நீ உயிர்ப்பிப்பதான் கொஞ்சம் ஒரு மாதிரி. அதான் சொல் அல்லாஹ் ஓபனா டிக்ளேர் பண்றான், ஈமானுக்கு முன்னுதாரணம், ஈமானின் தலைவர், ஈமானின் பொக்கிஷம், அப்படிப்பட்ட ஒருவர் என்ன கேட்கிறார் அல்லாஹ் சொல்றான், ரப்பி அரினி கைஃப துஹயில் மௌதா, யார்ல இறந்து போன ஒன்றை உயிர்ப்பிச்சு காட்டினையா அல்லாஹ். லப்ல செய்ய வேண்டியது என்ன? செத்துதை இப்ப உசுராக்கி காட்டிரு, எவ்வளவு அறிவு இருக்குமா அவருக்கு. இதுதான் மெயின் பாயிண்ட். செத்துட்டு உயிர்ப்பிக்க ஏழுமா இருந்தா சுவரா நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுவோம் என்பது கன்ஃபார்ம். முடிச்சு போச்சு. அவர் இறைவனை நம்பவில்லை என்று சொல்லவில்லை, இறந்தவரை உயிர்ப்பித்தால் அதுதானே அந்த நாள், அந்த நாளுக்குரிய சான்றை அவர் கேட்டார். இதான் ஒரு மனிதன் கேட்க வேண்டிய ஆகப்பெரிய சான்று. அல்லாஹ் என்ன கேட்டான்? கால அவலம் தூமி, இப்ராஹிம் நபியை பார்த்து ஏண்டா நாங்க புரியறதுக்கு தான் இந்த க்வெஸ்சன் கேட்கிறோம். இப்ராஹிம் நம்பாம கேட்டாரன்னு யாரும் சொல்லக்கூடாது. கால அவலம் தூமின், இப்ராஹிம் நீங்க நம்பலையா? கால பலா, நம்புறையாமா? நம்பாம இருப்பேனா? வலா கிள்ளி எத்துமா இன்ன கல்வி, என் மனதில் சஞ்சலம் யா அல்லா, அமைதி இல்லையா அல்லா. என்ன எடைக்கெட லைட் பத்தி பத்தி ஓஃப் ஆகுது, சரிதான் சரிதான் சரிதான், இடையில போகுது மறுபடி, அதுதான் என்னமோ பெரிய ஜினா செஞ்ச மாதிரி சொல்லுவார்கள் பெரியவர்கள். அப்படி சில கூட்டம் இருக்கிறார்கள், பிள்ளை வளர்க்கிறார், அல்லாஹ் இருக்கிறான், கண்ணை பொத்தி சும்மா இருக்கேன் நம்பிட்டு போகணும், அப்படி இல்லை, அல்லாஹ் எங்க இருக்கிறான், எப்படி நம்புறது? கேட்கலாம் கேட்கலாம், அல்லாஹ் விரும்புறான். தன்னுடைய ரப்பை தேடி பிடித்து நம்புவரை அல்லாஹ் விரும்புறான், தன் ரப்பை கண்டுபிடித்து விரும்புவர் அல்லாஹ் நம்புறான். அல்லதீன யுஃமினூன பில் கைப், அவர்கள் மறைவானதை நம்புவார்கள், மறைவானதை நம்புவார்கள். எப்படி நம்புவார்கள்? தேடி பார்ப்பார்கள், தேடி பார்ப்பார்கள், நம்புவார்கள். அதுக்கான வாசலை அல்லாஹ் திறக்கிறான். சூரத்துல் ஃபாத்திர் நீங்க வீட்டுக்கு போய் பரட்டி பாருங்க. ஃபாத்திர்ல அல்லாஹ் உலமாக்களை பத்தி பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதில் உலமா, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு அதிகமாக பயப்படக்கூடியவர் அடியார்களின் அறிஞர்கள். யார் அறிஞர்கள்? இஜாசா எடுத்தவர்கள், தஜ்வீத் முடிச்சவர்கள், எல்லாம் ஹிஃபுல் பண்ணவர்கள், அவர்களை அல்லாஹ் அறிஞர்கள் சொல்லவில்லை. அவர்கள் மரத்தை பார்ப்பார்கள், கல்லை பார்ப்பார்கள், கவனமாக சிந்திப்பார்கள். அவர்களை தன் முன்னாடி பின்னாடி வசனத்தை கொஞ்சம் பாருங்க. யார் உலமாக்கள்? இந்த பூமியிலே படைத்த ரப்பை அவர்கள் புரிந்து கொள்வார்கள், இந்த ஒவ்வொன்று அணுவையும் பார்த்து அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ரப்புல் ஆலமீன், ஆலமீனுக்கு ஒரு சொந்தக்காரன் நினைக்கிறான், என் ஆபீஸுக்கு ஒரு பொஸ் இருந்தா, என் வீட்டுக்கு ஒரு தலைவர் இருந்தா, இந்த ஆலமீனுக்கு ஒத்து இருக்க வேணாமா? சனது மாறி இருக்கணுமா இல்லையா? அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அல்ல அவர்களை தான் சொல்ல அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள் உலமாக்கள். எந்த உலமாக்கள்? 50 கிதாபை படித்து முடித்தவர். அவரை எல்லாம் சொல்லவே இல்லை அல்லாஹ்வுடைய அடியார்கள். அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா விரித்து வைத்திருக்கிறான். இப்ராஹிம் நபி கேட்டு விட்டார். கேட்ட உடனே என்னாச்சு? அல்லாஹ் சொன்ன கோபப்படல, கால ஃபஹுத் அர்பஅத்து மின் அத்தைர், நான்கு பறவைகளை இப்ராஹிம் புடிங்க, ஒவ்வொரு பகுதிகளையும் ஒரு மலையில கிட்டே வைக்கலாம் அல்லாக்கு. சரி இப்படி வச்சிருங்க, சரியா சேர்க்கவா? இல்ல இல்ல, நீங்க கேட்டது டெஸ்டிங், அதனால டெஸ்டிங் கஷ்டப்படணும். ஒவ்வொரு மலையில ஒவ்வொரு பகுதியை வைங்க இப்ராஹிம். முடிஞ்சாச்சா? கேட்டது அவ்வளவு பவர்ஃபுல், செய்ய வேண்டியது அவ்வளவு டயர்டானா தான் பெருமதி விளங்கும். பிள்ளைக்கு நீங்க ஒரு கோடியை கையில கொடுத்துட்டு போனீங்கன்னா சல்லியில பெருமதி விளங்காது.
கஷ்டத்தோடு நீங்கள் சம்பாதிச்சத்தோடு அவனுக்கு ஒரு கஷ்டமான தொழிலை கொடுத்துட்டு போனீங்களா? நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஒரு வேலைக்கு அனுப்பி நல்ல கஷ்டப்பட விட்டுட்டு 10,000 ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு துடித்த பிறகு நீங்கள் உங்கள் சொத்தை கொடுத்தீங்கடா, அப்போ தான் டேஸ்ட்டே தெரியும். நல்ல தாகத்தில் உள்ளவனுக்கு போய் நோன்பு திறக்கிறன்னு தண்ணியே போதுமா பெருசு சில நேரம். மாஷால்லாம் இது கிடைச்சதே பெருசு. இதே கிடைக்காமல் இருந்தனே நோன்பு திறக்கன்னு இருந்தால் அவனுக்கு தண்ணியே ஃபாலோடாவை தாண்டி இருக்கும். அதே மாதிரி எல்லா மலையிலையும் வச்சுட்டு வந்த உடனே நல்லா சொல்கிறான், இவ்வளோ தூரம் செய்ய வேண்டுமா? செய்யணும். சும்மாதோன்னு இப்போ கூப்பிடுங்க இப்ராஹிம். ஆ, பக்கத்தில் வச்சு கூப்பிடலாமே. இல்லை, இப்போ கூப்பிடுங்க. யாத்தீ எனக்கு சாயா, அது வேகமாக செட் ஆகி பறந்து வரும். அல்ல, என்ன சொல்ல வாரா? எவ்வளோ தூரம் கிட்ட இருந்தால் கூட சைத்தான் வேற சந்தேகத்தை போடுவான், கிட்டத்தானே ஒட்டிட்டுவான். அங்கே ஒரு கால், இங்கே ஒரு கண்ணு, அங்கே ஒரு சிறகு, இங்கே ஒரு பகுதி. இப்போ இதெல்லாம் ஜம்பிள் பண்ணி ஏழுமா இருந்தா ஏன் ஒன்று ஏன் ஒன்று எழுப்பாட்ட முடியாது என்ற ஆன்சர் தான் அங்கே வரப்போகுது. ரப்புல் இஸ்ஸத் எல்லாம் அறிந்தவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இப்ராஹிம் நபி வஜ்ஜஹ்து வஜீஹியல் லில்லதீ ஃபத்தரஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அவர் முகத்தை இறைவன் பால் திருப்பியவர், மறுபடி திரும்பவே இல்லை. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இது மாதிரியான கேள்விகளை கேட்டு என்ன சொல்லுவாங்க? போய் பேசி பாருங்க சொல்லுவாங்க. இப்ராஹிம் நபி அவர் தர்க்கம் செய்வார், அவர் தலை உள்ளவர், அவர் நிறைய இறைவனும் கேள்வி கேட்பார். முஸ்லீம்கள் நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா? அவர் இறைவனுக்கு கட்டுப்பட்டார். கேள்வி கேட்கிறன்னா குதர்க்கமாக கேட்கிறார் மாதிரி விளங்கும். அது யகுதிகளோட பண்பு. அவங்க ஆதாரம் எடுத்து போட்டு நாங்களும் அல்லாவிடம் கேள்வி கேட்போம். அது மஞ்சளா, பச்சையா, என்ன மாடியா அல்லா, அது கண்ணு எப்படி, அது எப்படி? இப்ராஹிம் நபி கேட்டாரு, அவன் கேட்கிறானுண்ணா விளங்குதா? அல்லாவுடைய நிலையில இப்ராஹிம் நபி எப்போ கேட்கணும் தெரியுமா? யாரும் என் குழந்தை என் மனைவி என் பக்கா பள்ளத்தாக்கில் விட்டுட்டு போ சொன்னா என்ன சாப்பிடுவாங்க யா அல்லா? ஒண்ணுமே இல்லையே. ஒரு மரத்தையும் காணுமே, ஒரு தண்ணியையும் காணுமே. கேள்வி இப்ப வரணும், கேள்வி இப்ப வரணும். கேட்டாரா? பிஞ்சு குழந்தைய விட்டுட்டு போன அம்மா ஓடி ஓடி வந்தார்கள். இவர் போய் கொஞ்சம் தூரம் போய் ஒரு மலைக்கு மேல் ஏறி என்ன சொன்னார் அல்லாஹ்விடம்? ரப்பி இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைரு ஜி ஜர்இன் இந்த பைத்துக்கள் மார். அவர் புத்திசாலி. அவர் கேட்கறதோட என்ன சொன்னார்? ரப்பனா, என்னுடைய சந்ததியை குடியமர்த்தி விட்டு இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின், ஒரு பள்ளத்தாக்கில் மழை பெஞ்சா ஆள்காலி. அதான் அர்த்தம். கேட்கறதோ எப்படி இருக்குது? காபத்துள்ளாக்கு போயா நீங்க கேட்பீங்களா? யாரெல்லாம் ஒரு பள்ளத்தாக்கு வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கே கண்ணியமாய் எப்படி கேட்டார்? பள்ளத்தாக்கில் புப்பூண்டு ஒன்றுமே விளையாது, விவசாயம் இல்லாத மண், விளையாத மண். இந்த பைத்துக்கள் முஹர்ரம், உன் புனிதமான ஆலயத்துக்கு பக்கத்தில் மூணாவது புனிதமான ஆலயம். நீங்க காபத்துள்ளா போய் யாரெல்லாம் ஒரு பள்ளத்தாக்கு வந்திருக்கிறேன், யாரெல்லாம் விவசாயத்துக்கு லாயக்கு இல்லாத மண், யாரெல்லாம் உன் புனிதமான ஆலயம் கேட்பீங்களா? என்ன சொல்ல வர்றாட்ட? யா அல்லா, என் அறிவை தோத்து விட்டது, நீ என்னுடைய எஜமான், நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். அதனால்தான் என் புள்ள என்ன குடிக்கும் என்று எனக்கு தெரியாது, என் புள்ள என்ன சாப்பிடும் என்று எனக்கு தெரியாது. புத்திசாலி என்றால் இப்ராஹிம் நபியை விட கேள்வி வருமா? எப்படி கேள்வி? நானும் நீங்கள் விவாதம் செஞ்சால் பல நாட்கள் வேணும் விவாதத்துக்கு. இது ஒன்றாவது நாள் விவாதம், ரெண்டாவது நாள் விவாதம். இப்ராஹிம் நபியோட 5 நிமிஷத்துக்கு மேலே விவாதம் பண்ணவே இயலாது. அப்படிப்பட்டார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலையில் போய் உடைச்சிட்டு பெரிய சிலையை மட்டும் மீய வச்சார். எங்களை கிடைச்சா எல்லா சிலையும் காலி பண்ணி முடிச்சிருவோம். அவர் டாக்கெட் சிலையை காலி பண்ணுறது இல்லை, புத்திசாலியாக அவங்கள சிந்திக்க வைக்கிறது. அதனால் ஒரு பெரிய சிலையை வச்சிருந்தேன் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? மண் ஃபாழ்த்து வியாலியத்தினாதா, யாரப்பா இவையெல்லாம் எங்கள் கடவுளுக்கு இதெல்லாம் செஞ்சது யாரு? உட்கார் இதுக்கு ஒரு இப்ராஹிம், இப்ராஹிம் உட்கார் ஃபத்தர் ஒரு இளைஞன் இருக்கிறான் இப்ராஹிம் என்று அவர் தான் கூப்பிட்ட உடனே அவர் என்ன கேட்டார்? கேட்கிறாங்க, யாரப்ப இதெல்லாம் செஞ்சது? ஓஹோ, காலபல் கபீரும், அதா பெரியவர் கோபப்பட்டிருக்கிறார் போல, அவர் தான் எல்லாத்தையும் செஞ்சிருப்பார் போல. எப்படி புத்தி செஞ்சதை செஞ்சுட்டு நிதானமா இருந்து காலபல் கபீரும், அதா பெரியவர் மட்டும் மிஞ்சிருக்கிறார். அவ பெரியவருக்கு கோபம் வந்தோடனே சின்னவங்க தான் போயிருக்கிறாங்க, சின்னவங்க தான் போயிருக்கிறாங்கன்னா பெரியவர் தான் கேம முடிச்சிருப்பாரு. உடனே பேசமாட்டா கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் அப்படின்றார். சும்மா கேட்டு பாருங்கன்னு கேட்கல, கொஞ்சம் பேச இயலுமண்டா கேட்டு பார்த்தா அவங்க திரும்ப கேட்குறேன். அது பேசாதுன்னு தெரியும் தானே உங்களுக்கு இப்ராஹிம், அதைத்தானே இவர் நல்லா சொல்லிட்டு இருக்கிறேன் பேசாதுன்னு. அது ஏண்டா போய் பேசுமென்று போய் முன்னாடி போய் நின்றுட்டே இருக்கீங்க? அதுக்கு கேட்கவும் அது பேசுமா நல்லா சொல்கிறான். அவர்கள் தலைகளை குனித்து கொண்டார்கள். இப்ராஹிம் சொல்வது சரிதானே, அகம்பாவம் மேலே வந்த உடனே தான் இல்லை, இவர் கூட பேசுகிறார், கொண்டு போய் நெருப்பில் போடுங்கன்னு எடுத்தாங்க. அல்லாவுடைய நிலையாரிலே மன்னர் நம்புவது என்றுவாங்களே, பேர் வரல ஆதிசியில் நம்புவது என்று பேர், அதாவது அந்த இது நாங்கள் மன்னர் இருப்போமே, அந்த மன்னர் குருவானில் பேர் வரல. அந்த மன்னர்கிட்ட போன உடனே யார் உங்கள்லாம், யார் ரப்பு?
இப்ராஹிம் நபி சொல்றாரு, அப்படியா உயிர்ப்பிக்க கூடியவன் உயிரை எடுக்கக்கூடியவன், உயிரை கொடுக்கிறவன் உயிரை எடுக்கிறவன். ஓ அதான் உங்க ரப்போ, நானே செஞ்சிருவனே அது. அப்படியா ரோட்ல போறதுல சாகடிச்சு பட்டு உசுர் எடுத்த பாத்தியா, முடிச்சுதான் கதையை. அவங்க மன்னர் டிரெக்டா காட்டுறாரு, நாங்கள் எல்லாம் என்ன செய்வோம், 10 நாள் விவாத அழைப்பு, இதே விவாதம் பண்ணுவோம், நீ உயிரை எடுத்தியா இல்லையா, ஓஹோ செஞ்சிட்டியோ, செஞ்சது சரியா இல்லையா என்பதில் ஒரு விவாதியுடைய திறமை அப்படின்னா அடுத்த டெஸ்டிங். ஓகே நோ ப்ராப்ளம். எங்க ரப்பு கிழக்கில் இந்த சூரியனை கொண்டு வந்து மேற்கில் மறைக்க வைக்கிறான், நீங்க மேற்கில் இருந்து கொண்டாந்தா சார், கிழக்கில் மறைக்க வச்சா ஓகே முடிச்சு போச்சு. ரெண்டாவது அவன் அப்படியே வாயடைத்து போய்விட்டான், விவாதம் என்றால் அவரோடு பண்ண இயலாது. அப்படிப்பட்ட அறிவாளி இவ்வளவு சிலைகளையும் கடந்து கொண்டு ஊட்டில் கண்டது எல்லாம் சிலையா இருந்தால், தன் தகப்பன் சிலையை வடித்திருந்தால், அவரே பார்த்து கேட்டான், வாப்பாயா அபத்தி இன்னி கதிஜானி மினலிலும் மாலம் யாத்திக்கு, உங்களுக்கு வராத அறிவு எனக்கு வந்திருக்கிறது, என்னை பின்பற்றுங்கள் வாப்பா என்று வாப்பா முன்னாடி வந்து போட்டு கேட்ட உடனே கேட்கிறாரு, என்ன கேட்டார், வாப்பா யார வாப்பா நீங்க வணங்குறீங்க, மாலா எஸ்மோ வலாயு சிறு நீங்களும் நானும் இஸ்லாத்தை பேசுவது அதிசயம் அல்ல, இப்ராஹிம் நபி இஸ்லாத்தை பேசுவது அதிசயம். ஏன் கண்டதே பிறந்தது தொட்டில் இருந்து கண்டது சிலையே, சிலையே அவர் பேசுவது அதிசயம். அவ்வளவெல்லாம் பேசியவர் இறையச்சம் வந்த உடனே என்ன கேட்டார், அல்லாவிடம் சொன்னார், யா அல்லா என் மனைவி ஒரு பள்ளத்தாக்கில் வைத்திருக்கிறேன், பள்ளத்தாக்கு, யா அல்லா விவசாயத்துக்கு லாய்க்கு இல்லாத மண்ணு, யா அல்லா உன் கண்ணியமான புனிதமான ஆலயத்துக்கு பக்கத்தில் யா அல்லா குடியமர்த்தி விட்டேன், யா அல்லா ரப்பன அலி யுக்கிமுஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கு குடியமர்த்தினேன், யா அல்லா ஃபஜல் அஃபிதத்து மினன்னாஸ், மக்களுடைய கல்விகளை அவர்கள் பக்கம் சேர்த்து. நான் கேட்கிற இப்ராஹிம் நபி அல்லாட கேள்வி கேட்டாங்களா, யா அல்லா எடுத்தும் எடுத்து இந்த மாதிரி இடமா வரும், ஒரு ஈச்ச பழம் மரம் மட்டும் இருந்தால் கூட பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டு கொடுத்துருவாங்களே, பக்கத்தில் ஒரு சின்ன கிணறு இருந்தால் எடுத்து எடுத்து தண்ணியை கொடுத்துருவாங்களையா அல்லா, என்னையா அல்லா கேட்டாரா. கிறிஸ்தவர்கள் சொல்வார், இப்ராஹிம் நபி நிறைய கேட்டார், கேட்க வேண்டுமென்றால் இப்பொழுது கேட்கணும், குழந்தைய கொண்டு போய் அறுத்தாரு, உங்கள் குழந்தை கையில் நீங்கள் கத்தி எடுத்து ஏழுமெண்டா களத்துக்கிட்ட கொண்டு போங்க, உங்கள் கண் மேலே போகும், கை பதறும், கால் நடுங்கும், அது நடக்காது. அதையெல்லாம் யாருக்கும் செய்ய இயலாது. உங்க குழந்தை உங்க கையால் இல்ல, சாதாரணமா இறந்து போனாலே உங்க கல்பு கதை தாங்க இல்லாட்டி உங்க கையால இருக்கிறனா எவ்வளவு நடுக்கம் இருந்திருக்கு இப்ராஹிம் நபிக்கு. அவங்க ரெண்டு பேரும் போற நேரம் ஃபலம்மா அசலமா ரெண்டு பேரும் கட்டுப்பட்டு விட்டார், ஒத்தெல்ல உள்ள ஜபின் மகம் முகம் குப்புற பெறல் அல்லது நெத்திய கொண்டு போய் கல்லில் வச்சு பார்க்க இயலாத ராஜா, கத்திய தூக்கினால் கை நடுங்கிருக்காது. அல்லாட்ட கேட்டார், யா அல்லா ஏன் யா அல்லா கொலை செய்ய போறேன்னு, இது நியாயமா உன் பார்வையில, ஓகே ஒரு கேள்வி ஒரு கேள்வி. ஏன் இறையச்சம் வந்த பிறகு திரும்ப பகுத்தறிவுக்கு இடமில்லை, இறையச்சம் வந்த பிறகு பகுத்தறிவு தோத்துரும், இறையச்சம் வரும் வரைக்கும் தன் பகுத்தறிவுக்கு வேலை, அதுக்கு மேல் வந்ததுக்கு பிறகு இந்த ஹதீஸ் இதுக்கு இதா, இந்த ஹதீஸ் அறிவுக்கு படுகுதா, இந்த ஹதீஸ் இப்படி படுகுதா, ஷைத்தான் கும்பல் அதுக்கு இடமே இல்லை. ஆரம்பத்தில் இடம் வந்தால் அல்லாஹ் எங்கள் கல்புக்கு படாத ஒன்றை சொல்லுவான், செய் என்று செஞ்சுத்தான் ஆக வேண்டும் அல்லாஹ்வுடைய நேர், அதுதான் கட்டுப்பாடு என்பது. யகூதிகள் மறுத்தது அதைத்தான், என்ன மறுத்தார்கள், எழுத தெரியாது படிக்க தெரியாது, பனு இஸ்ராயில் எவ்வளவு படித்தவர்கள் இருக்கிறார்கள், இங்கே இருந்து ஒரு இறை தூதர் வருவார் என்று நம்பினேன், எழுத தெரியாத ஒருவர் எப்படி எங்களுக்கு தலைவர் ஆகுவார், அல்லாஹ் அவருக்கு கட்டுப்பட சொன்னாங்க மறுத்துட்டாங்க. அவங்க அறிவை யோசிச்சு பார்த்தாங்க, எப்படி இவர் ஸ்கூலே போகாதவர், இவர் எப்படி வருவார், அது ஒரு காரணம் தான் அவர்களுக்கு. ரெண்டாவது ஃபேமிலி, இந்த ஃபேமிலியில் வராம இஸ்மாயில் ஃபேமிலியில் வந்தார், அது இப்ராஹிம் நபி வந்து வேலைக்காரி தானே அடிமை பெண்ட தானே, அப்படி இல்லை ஹாஜராட்ட வரக்கூடாது சாராட்ட வரணும், வரட்டு கௌரவம் பேசினார். இந்த ரெண்டுக்கும் அல்லா ஒதுக்கி வைத்தான் அவர்களை, எங்களை சிறப்பித்தான், இந்த உம்மத்தை அல்லா கண்ணியப்படுத்தினான், அவர்களை கேவலப்படுத்தினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த அடிப்படையோடு நான் உங்களுக்கு அதாவது குறுகிய நேரத்துக்குள்ள நேரம் இன்ஷா அல்லாஹ், அதாவது உண்மையாக இன்றைக்கு நான் பெருசாக பேசுவதற்கு எதிர்பார்க்கல, கொஞ்சம் தலைவலிஞ்சு இப்போ கொஞ்சம் ஓகே, ஆனாலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது அடிப்படையை நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன், அத்தாட்சிகளுக்கு இதுவரை வரல, இது ஏன் தேவை, என்னத்துக்கு இந்த அத்தாட்சிகள் தேவை, ஒரு கல்பு விரிவடைய வேண்டுமாக இருந்தால் திரும்ப திரும்ப அத்தாட்சிகளை பார்த்து ஒரு மனிதன் நம்பிய பிறகு ஹதீஸை தோண்டக்கூடாது, குர்ஆனில் முரண்பாடு என்று பார்க்கக்கூடாது, தேட இயலாது,
ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்பிய ஒருவன் குர்ஆனை முரண்பாடு என்றால் அன்றைக்கு ஒரு சகோதரர் நிறைய படித்திருந்திருக்கிறார். கொள்கை சகோதரர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், என்னுடைய ஈமானை கொஞ்சம் பரிசோதித்துக் கொள்ளணும். என்ன பரிசோதிக்கணும்? ஒரு கிறிஸ்தவர் வந்து இந்த ஆயத்துக்கு இந்த ஆயத்து முரண்படும் என்றால் எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அதை பார்த்தால் நாங்கள் கொஞ்சம் ஈமான் பறிப்போயிருமோ? வல்லாஹி குர்ஆனில் எந்த ஆயத்தை நீனே வாசி, ஒரு முரண்பாடை நீயே காட்டு. வாசிக்கிற நேரமே வாயில் மாட்டிப்படும். ஒரு முரண்பாடை குர்ஆனில் காட்டிலும் அஃபலாயத்தை தப்புறனு குர்ஆன் வலவு காணமின் இந்த கயிரில்லாஹி லவஜது ஃபி இஃத்திலாஃபின் கசீரா. குர்ஆன் அல்லாஹ் அல்லாஹ் விட்டு வந்திருந்தா வலவுக்கான நிறைய முரண்பாடை கண்டிப்பாய். ஒரு முரண்பாடு இறைவனுக்கு தெரியும், அடுத்த வார்த்தையின் வாயில் எது வரும் என்று தெரியும், நான் எப்பொழுது மரணிப்பேன் என்று தெரியும். அவனுக்கு எதுவும் மறக்காது, அவன் சொன்னால் எதுவும் மறதியாக வராது. அதனால் எங்களுக்கு அந்த அச்சம் வருகிறது என்ற இன்னும் ஈமானி ஸ்ட்ராங் இல்லை. எந்த பெரியவனாக இருந்தாலும் கொண்டு வந்து விவரித்து காட்டு, ஒன்று காட்டு, நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லை. அல்லாஹ்வுடையாரே, நடுங்குறோமா, பயப்படுகிறோமா, வளைஞ்சு போறோமா, அவன் வாதத்துக்கு நாங்கள் ரெடி ஆகிறோமா? எங்கேயோ ஒரு இடத்தில் குறைபாடு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இந்த குறைபாடுகளை செய்து கொண்டால் அல்லாஹ் எங்களை மண்ணில் பெறல சொன்னாலும் நாங்கள் பிறண்டுதான் ஆக வேண்டும். அல்லாஹ் எங்க போ சொன்னாலும் போய்த்தான் ஆக வேண்டும். அல்லாஹ் ஹஜ்ஜிலே இருந்து எங்களுடைய முடியை வெட்ட சொன்னால் ஏன் யா அல்லாஹ்? அழகான கூந்தல் கேள்வி கேட்கலது, வெட்டண்டா வெட்டணும், அறுத்துரண்டா இருக்கணும், எடண்டா எடுக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுதான் விஷயம். அதனால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அட்டாட்சிகளை பொறுத்தளவில் பொதுவாக நான் இப்ராஹிம் நபியோடு தொடங்கியதனால் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச நாங்கள் அதிகமாக பேசி இன்னொரு அந்த அத்தாட்சி திரும்ப உங்கள் கல்புகளுக்கு ஞாபகத்தில் எடுக்கிறேன். ஏன்னால் இந்த உலகத்தில் உயிரோடு வாழக்கூடிய ஒரு முஜிசாத் எங்கள் கண்ணு முன்னாடி இருக்குதுண்டா. இப்ராஹிம் நபி ஒட்டு மொத்த வாழ்க்கையில் அவர் நெருப்பில் போட்டது யாருக்காவது போய் சொன்னால் என்ன சொல்லுவாங்க? இப்ராஹிம் நபி நெருப்புல போற நேரம் யா அது என்ன, ஹஸ்பி அல்லாஹு அனிமல் வக்கீல், யா அல்லாஹ் நீ எனக்கு போதுமானவன், யா அல்லாஹ் சிறந்த பாதுகாவலன் என்று போனார். உள்ள நெருப்பு பத்திச்சா, அவர் மேலேயே சுட்டுச்சா? ஒன்னும் ஆகல. யானாருக்கு நீ பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம், ஏ நெருப்பே நீ சாந்தமாக நட, நீ குளிராக நட. அல்லாஹ் சொன்னான், நெருப்பு சாந்தமாயிட்டு இப்போ ஓதிட்டு போய் கையில நெருப்புல போய் கையை விட்டா பத்துமா பத்தாதான்னு கேட்டா ஒரு காஃபிர். இப்போ என்ன பண்றது? டெஸ்டிங்க பண்ணி தான் காட்டுறதா? எப்படி பண்றது? விட்டு காட்டுக்கு போ, ஹஸ்பி அல்லாஹ் வனிமல் வகையில் போட்டு நெருப்புல விடுவோமா? இப்படி டெஸ்டிங் பண்ணுவதுக்கெல்லாம் எங்களுக்கு இதை சொல்லவில்லை. விழுகுதா? நான் டெஸ்டிங் பண்ணி இதையெல்லாம் காட்டி இஸ்லாத்தை நிரூபிக்கல, அஜ்வா இச்ச பழத்தை சாப்பிட்டு சாகரமா இல்லையான்னு காட்டுவதற்கு இல்லை. அல்லாவுடைய இல்லையாருலே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கிதர்க்கமான கேள்வி கேட்பான். இப்ராஹிமுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஒரு மனிதனை சிறப்பித்தால் எல்லோருக்கும் அந்த சிறப்பை அல்லாஹ் கொடுப்பானா? அது அவரை கௌரவித்தது. அல்லாஹ் அல்லாஹ் அவரை சிறப்பித்தது. இதை நானும் நீங்கள் நம்பணும் என்ற ஒரு அத்தாட்சி இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு போய் கடல் பிளந்துச்சுன்னா அத்தாட்சி கேட்பாங்க, ஏன் இப்ப பிளக்கல, கம்பு தடி அடிச்சு அடிச்சு பாக்குறீங்களா, பிளக்க. இப்ராஹிம் நபியை நெருப்புல போட்டது எப்படி ப்ரூஃப் பண்றது? இப்ராஹிம் நபி இருந்தால் எப்படி ப்ரூஃப் பண்றது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாலைவனத்தில் எந்த அறிவியலும் தோத்த ஒரு கிணறு தான் ஜம்சம் கிணறு. இந்த ஒன்று அல்லாஹ் தண்ணியை வைக்கவில்லை, முழு பகுத்தறிவும் தோத்து போகுது. இப்ராஹிம் நபி பேசாம போறார். முழு ஹஜ்ஜுடைய கடமையும் என்ன? இப்ராஹிம் நபி சைத்தான் குழப்பறான், புல்ல தண்ணி சாப்பாடு கல்லடிக்கிறார், நீங்களும் கல்லடிங்கன்றான் அல்லாஹ். கல்லடித்த இடத்தில் நீங்களும் கல்லடிங்க சைத்தானுக்கு. அவன் பகிரங்க எதிரி, அவன் இப்ராஹிமை குழப்ப பார்த்தான். எந்த புத்திசாலியும் ரிஸ்க், எம் புல்ல எம் புல்ல எம் புல்ல என்ன சாப்பிடும்? அல்லாஹ் ஒரு பாடத்தை நடத்துறேன் இப்ராஹிம். இப்ராஹிம் நீங்க ரஸ்ஸாக் இல்ல நான் ரஸ்ஸாக், உங்க குடும்பத்துக்கு நீங்க உணவளிக்கல நான் தான் உணவளிக்க போறேன். அந்த பாடம் தான் நடக்க போகுது இப்ராஹிம் நபிக்கு. இப்ராஹிம் நபி பேசாம போறாரு. இப்ப அந்த குழந்தை அழுகுது, அந்த அம்மா அங்கும் இங்குமா ஓடுற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து குதியை வைத்தார்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சவுதி கவர்மெண்ட் தோத்துட்டு இந்த ப்ரொஜெக்ட்ல. என்ன மலிக் ஃபாதுடைய இந்த ப்ரொஜெக்ட் சவுதி கவர்மெண்ட், அதாவது என்ன சொன்னார்கள், ஒரு நிமிடத்துக்கு எத்தனை 18,500 லிட்டர் அவ்வளவு வருகுது உள்ளக்கு இருந்து, லட்சக்கணக்கான லிட்டர் விநியோகம். என்ன தோத்து போச்சுன்னா, இது சம்பந்தமான நடத்தப்பட்ட ஆய்வு, ஒரே ஒரு விஞ்ஞானி மட்டும் சொன்னா ரெட் சீல இருந்து இந்த தண்ணி கனெக்ஷன் இருக்கலாம். ஏனண்டா எந்த ஒரு வேல், எந்த ஒரு கிணறா இருந்தாலும் எவ்வளவு நீங்க எடுத்தீங்களோ அந்த கிணறு ஆழமா இருந்தா 80 feet, 100 feet, 1000 feet என்று உள்ள போச்சுன்னு ஒரு பேச்சுக்கு, ஆழத்துல வேண்டுமானால் நிறைய தண்ணி இருக்கிறான், மேல் மட்டத்தில் அவ்வளவு தண்ணி இருக்காது. ஜம்சம் கிணறு ஆக கூடினா 30 feet, அதுக்கு மேல இருந்து இவ்வளவுதான் கிணறுடைய ஆழம்.
அப்ப இது சம்பந்தமான ஆய்வுகள் நடத்தப்படுகிற நேரம் ஒரே ஒரு விஞ்ஞானி பண்றான், இது ரெட்சியில இருந்து ஒரு கனெக்ஷன் இருக்கலாம். டோட்டல் வாட்டர் எடுத்து பார்த்த டோட்டலி டிஃபரண்ட். மக்காவில் போய் நீங்க எந்த பகுதியில் தண்ணி கொடுத்தாலும் ஜம்ஜம் மக்கா தண்ணி, பக்கத்தில் போய் குடிச்சு பாருங்க, ஹரத்திலேயே முன்னாடி போய் வச்சிருப்பாங்களே உள்ளக்குள்ள ஜம்சம் மாவு ஜம்சம் போட்டா மட்டும் தான் ஜம்சம், மற்ற எல்லாத்துலையும் போய் சில பேர் ஜம்சம் நினைச்சு முன்னாடி எல்லாம் பிடிச்சிருப்பாங்க. அது மக்கா ஓட்டர், அது மக்கா தண்ணி, சாதாரணமான மக்கா தண்ணி. அந்த தண்ணியை ஜம்சம் நீங்க வச்சா டேஸ்ட் டிஃபரெண்ட் அடைஞ்சிடும். டேஸ்ட் மட்டும் இல்லை, நீங்கள் பிஹெச்ஐ செக் பண்ணி பார்த்தாலும் எதை செக் பண்ணினாலும் எல்லாம் டிஃபரெண்ட். மக்கா ஓட்டர தப்பி தவறியாவது பிடிச்சிட்டு வந்துட்டு அசடா போயிட்டு ஜம்சம் அசடா போகணும்னு சொல்லாதீங்க. அது போத்தல்ல போட்டா அது ஒரு கிழமையில கதை முடிஞ்சு போயிடும். அதே மக்கத்தில் அதே மக்காவில் ஆனா ஜம்சம் மட்டும். இந்த உலகத்தில் எந்த தண்ணியை கொண்டு வந்து எதை கொண்டு வந்து பாட்டில் பண்ணி அவ்வளோ ஆய்வு பண்ணி மினரல் வாட்டர் சீல் வைத்து ஒரு வருஷம் கொண்டு போட்டாங்க. இவ்வளவு சீல் வச்சு பாக்டீரியா போகவே இல்லா, வைரஸ் போகவே இல்லா, எந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கலாம். நீ இப்படி பண்ணி சீல் வேற வச்சிருக்கிற, ஆனா எக்ஸ்பயர்ட் டேட் எல்லாத்தையும் போட்டு 1 year எக்ஸ்பயர்ட். ஆனா ஜம்சம் நம்ம திறந்தே வைப்போம், நாங்க எதை வைக்க மாட்டோம். வேண்டிய பாக்டீரியா வைரஸ் 20 years no, 40 years okay, 60 years okay, no problem. இந்த உலகத்தில் எந்த பாக்டீரியா வைரஸும் தாக்காது. ஒரு அதிசயமான தண்ணீரை அல்லாஹ் கொடுக்க போறான். அல்லாஹ் எதை நிரூபித்தான் தெரியுமா? ஈமானை அதிகரிக்க பெரியவர்களே, உங்கள் குழந்தைகளுக்கு அல்லாஹ் உங்க கையில ரிஸ்க் தரப்போகிறான், உங்க மனைவிக்கு அல்லாஹ் உங்க கையில ரிஸ்க் தரப்போறான். அந்த பாடத்தை என்னுடைய தலைவர் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் நடத்துறான். இப்ராஹிம் நீங்க பக்கத்தில் இருந்தா தான் சாப்பாடு கொடுக்குறேன்னு அர்த்தம் இல்லை. நானே விட்டுட்டு போங்கன்னு சொன்னா அது ஏன் பேச்சுக்கு நீங்க அடங்கி போனா? சாப்பாடுக்கு நான் பொறுப்பு இப்ராஹிம். அது எப்படிப்பட்ட சாப்பாடு தெரியுமா? எப்படிப்பட்ட சாப்பாடு? அவங்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சாப்பாடு, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தண்ணீர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் நிறைய கேட்டிருக்கிறேன். ஒவ்வொரு ஊருக்கு போற நேரம் ஜம்சம் குடிச்சவங்க அந்த எக்ஸிபிஷன் செய்யற டைம்ல அப்ப போற ஊர்ல எல்லாம் கேட்டேன், ஜம்சம் குடிக்காதவங்க கை தூக்க எங்கேயும் கை தூக்க மாட்டாங்க. இப்ப உங்கள்ட்ட மாவனல்ல ஆட்கிட்ட போய் கேட்டா, நீங்க போய் நீங்க பொத்துவியல் தண்ணி குடிச்சிருக்கீங்களாண்டா, நாலு பேர் சொல்லுவாங்க குடிக்கவே இல்லையே. ஸ்ரீலங்காக்குள்ள உள்ள தண்ணியை நான் கேட்கிறேன், நீங்க சாவக்கச்சேரி தண்ணி குடிச்சிருக்கீங்களா? போயிட்டு இருக்கிறேன், அந்த தண்ணியில குடிக்கவே இல்லை. இப்படி இந்த நாட்டுக்குள்ள அந்த பக்கத்திலிருந்து இந்த பகுதி வரைக்கும் நீங்க உங்க ஊரு பக்கத்துல உள்ள ரம்புக்கண தண்ணி கடிக்கம் கொண்டு ஊருக்கு பாருங்க, அந்த ஊர் தண்ணி குடிச்சிங்களா? பத்தாம் பெட்டிய தண்ணி விருந்தாளிகளா இருந்த போயிருப்பீங்க. நான் கேட்கிறேன், பக்கத்து ஊர்லயே தண்ணி குடிச்சிருக்க மாட்டீங்க. எனக்கு இந்த உயர்வத்துல ஒரே ஒரு ஆளை காட்டுங்க, ஜம்சம் தொண்டையை நினைக்காத ஒரே ஒரு ஆள் உயர்வத்துல ஸ்ரீலங்காவில இந்தியாவில. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்ன பண்ணினான் தெரியுமா? தண்ணியை வரவழைத்த உடனே தண்ணியை சும்மா வைக்காம உலகத்தில் எந்த கிணறும் இவ்வளவு விநியோகம் நடத்தாது, இவ்வளவு விநியோகம் நடத்தாது. அல்லாஹ் ஒரு மூஜிஸாத்தை காட்டுகிறான், நான் இப்ராஹிமுக்கு கொடுத்த ரிஸ்க் இதுதான் பாடம். ஹரத்துக்கு போறவங்களுக்கு பாடம் என்ன? அல்லாஹ் ரஸ்ஸாக், அல்லாஹ் ரஸ்ஸாக, ஹு யர்சுகு மையஷா வ பிகைரி ஹிஸாப். அவன் கணக்கில்லாமல் தான் நாடியவளுக்கு ரிஸ்கை கொடுப்பான். நான் தான் என் குடும்பத்துக்கு ரிஸ்க் கொடுக்கிறான். நீ தோத்துட்டடா, உன் தலை வலிக்கும், உன் மண்டை வெடிக்கும், எப்படி ஃபீஸ் கட்ட போறேன், எப்படி சமாளிக்க போறேன்? அல்லாஹு ரஸ்ஸாக், உனக்கு நீ பிறந்த உடனே பிளான் பண்ணலே என்ன சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட், பிறந்தாச்சு என்ன பிரேக்ஃபாஸ்ட். ஒரு மாட்டுக்குட்டி அதாவது கண்டு ஈண்டெடுத்துன்னு பசு, அதுக்கு தெரியுது என் தாய் இதுதான். அது நடக்க முடியாம மெல்ல மெல்ல நடந்து போய் பால் மடியில வாய வச்சு அது உரியுது. ஆனா மனித பிறப்பிலே சிறந்த படைப்பிலே சிறந்த படைப்பு மனிதன் தன் தாயை இனம் காண தெரியாது. லேபர் ரூம்ல மாத்தி அடிச்சா மாத்தியாச்சு, எங்க குடிக்கணும் எப்படி குடிக்கணும் எப்படி ஒண்ணுமே தெரியாது, என்ன சாப்பிடணும் தெரியாது, ஷெடியூல் தெரியாது, பிரேக்ஃபாஸ்ட் என்ன, லஞ்ச் என்ன, டின்னர் என்ன, எது ஜீரணிக்கும் எது ஜீரணிக்காது, ஒண்ணும் தெரியாது மனிதனுக்கு. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வரப்போக்களே ரஸ்ஸாக் உணவை ரெடி பண்ணி வைத்திருந்தால் அல்லாஹ், அல்லாஹ் இந்த உலகத்தில் அத்தனையும் தந்ததை ஜீரணிக்கிற பகுதியும் தந்த அல்லாஹ், எனக்கும் உங்களுக்கும் இத்தனை தந்த அல்லாஹ், கடைசியில் இப்ப உங்க கையில மண்டையில தந்துட்டு நீங்க தான் அப்ப ரஸ்ஸாக். ஏன் வீண் பிரச்சனை, ஏன் வீண் பிரச்சனை? யார் நீ ரஸ்ஸாக், நீ ரஸ்ஸாக, நீ விரும்பியதை எனக்கு எது நலவோ அதை தந்து விடிய அல்லாஹ், நான் முயற்சி எடுக்கிறேன், ரிஸ்குடைய வாசலை திறந்து விடு. இந்த உம்மத்து ஒரு அதிசயத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்க்குது. என்ன கொஞ்சம் எட்டி பாருங்க, காஃபிரன் தாத்தா வேலை, நானா வேலை, தங்கச்சி வேலை, உமா வேலை, உமமா வேலை, எல்லாரும் வேலை. என்ன வாழ்ந்தாங்கன்னு கேட்டு பாருங்க, சேர்த்து வச்சு மண்ணுக்கடியில் போட்டு போடுவோம், பேங்க் பேப்பரில் போடுவோம், பீப்புள்ஸ் பேங்க்ல
இந்த பாஸ்புக்குக்கெல்லாம் ஆள் இல்லைன்னு வருஷம் வருஷமா போடுவோம். என்னென்னா அந்த காலத்தில் பாஸ்புக் எடுத்து மண்ணை தோண்டி அதுக்குள்ளே புதைச்சி இரும்பு பொட்டியில் வச்சு ஆள் செத்தாச்சு. எவனுக்கும் தெரியக்கூடாது. அவன் சேர்த்தது அவனுக்கும் பயனளிக்கல, அவன் குடும்பத்துக்கும் பயனளிக்கல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சேர்ப்பது மட்டும்தான், சாப்பிடுவீங்கள வெளியறக்கினா பெண்களை வெயில காய்ந்து கொண்டு பெண்கள் வேலை செய்கிறார்கள், ஆண்கள் மாதிரி வேலை செய்கிறார்கள். கஷ்டத்துக்கு மேல குடும்ப வாழ்க்கை எல்லாம் இழந்து போச்சு. ஒரே ஒரு ஜும்மா இசா நூதி அலி சராத்தி மியாவில் ஜும்மா நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு அது சிறந்தது. ஏன் வல்லாஹு ஹைருர் ராஜிக்கின், ரிஸ்க் கொடுப்போய் நல்லா சிறந்தவர். அந்த ஒரு ஜும்மாவுக்கு எல்லாத்தையும் விட்டு வந்த எங்கள் பிள்ளைகளை கண்ணியமாக ஒரு தகப்பன் கையில் அத்தனை ரிஸ்கையும் அல்லாஹ் தந்தானே, அத்தனை ரிஸ்கையும் அல்லாஹ் தந்தானே. எங்கள் பிள்ளைகளை வீட்டில் வச்சோம், வேண்டாம் நீங்கள் வெயிலில் காயும். எங்கள் மனைவிகளை வீட்டில் வச்சோம், நீங்கள் பிள்ளைகளை பராமரிங்க. மற்ற சமுதாயத்தை கொஞ்சம் எண்ணி பாருங்கள், எஸ்டேட்டுக்கு போனால் காலையில் பேக்கை போட்டுட்டு குடு குடு குடுன்னு ஓடுறாங்க. அவர்கள் மாப்பிள்ளை வெளியே சேர்த்தது எங்கே பாருக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க குடிச்சிட்டு. அவங்கள போய் எட்டி பாருங்க, எங்கப்பா சேர்த்தது, குடிச்சிட்டாங்க. போதையிலும் களியாட்டத்திலும் ஆட்டத்திலும் அழிந்து விட்டார். ஒரே ஒரு சமுதாயம் இப்படி நடக்குது. அல்லாஹ்வுடைய எல்லாமே அல்லாஹ்வுடைய அத்தாட்சி தான். அல்லாஹ் என்ன செய்தான், ரிஸ்க் என்ற பாடத்தை நடத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் இறைச்சத்தை அதிகப்படுத்துவதற்கு இப்ராஹிம் நபி அனுப்பிவிட்டு அவங்க உயிர் வாழ்வாங்க. இப்ராஹிம் திரும்பி வாங்கண்டாங்களா, திரும்பி வாங்க உயிர் வாழ்வாங்க. அதுதான் ஜம்ஜப். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, கிணறு, அந்த கிணறு சின்ன கிணறு. ரசூலுல்லாஹ் காலத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்றைக்கு மாதிரி 25 லட்சம் பேர் கபாவை வைப்பாங்களா, தவ பண்ணுவாங்களா? இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இவ்வளோ மக்கள் இருக்கல. கிணறு பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆஜர் அம்மா மட்டும் ஜம்ஜம் என்று சொல்லாட்டி, நில்லு நில்லுன்னு சொல்லாட்டி, உலகத்தில் ஜீவன் நதியாக இது ஓடுமெண்டாங்க, அவ்வளோ வாட்டரை கண்டாங்க. நபி என்ன தொல்பொருள் ஆய்வாளராக போய் பூமியை தேடி பார்த்து, இது எங்கால் இந்த தண்ணி வருகுது, இது எங்கே மழை பெய்யுது, எப்படி வருகுது, எங்கே செட் ஆகுது, எப்படி இது, ஏன் பாக்டீரியா வருவதில்லை, ஏன் ஜெர்ம்ஸ் வருவதில்லை, இவ்வளோ காலமாக ஏன் பாசி பிடிக்கிறது இல்லை, என்ன இதில் உள்ள விஷயம், ஏன் இப்படி ஆகுது, ஒரு வார்த்தையை சொன்னார்கள். நீங்கள் பார்க்கலாம் சஹியான சனதோடு வர்ற செய்தி, இது ஜீவன் நதியாக ஓடும். ஜீவன் நதியாக ஓடினால் மட்டும்தான் இவ்வளோ தண்ணி இருக்கலாம். ஒரு நதியில் தான் இவ்வளோ தண்ணி இருக்கு. எடுக்கிறார்கள் எடுக்கிறார்கள் எடுக்கிறார்கள். சரி, ஒரு பேச்சுக்கு இப்போ உம்ராவுக்கு நிறைய மக்கள் போகிறாங்க. இன்றைக்கு ஒரு 50-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி உம்ராக்கு இவ்வளோ கவுடு இல்லை, ஹஜ்ஜுக்கு மட்டும்தான். உம்ரா மற்ற காலத்தில் கொஞ்சம் பேர் தான் தவ பண்ணுவாங்க. ஹஜ்ஜுக்கு வருகுது ஸ்டப், அதாவது ஒரு மோட்டரில் போய் நாம் இப்படி போட்டோம்னு வைங்க, ஒட்டோ சுவிட்சை, தண்ணி நிறைஞ்சா உடனே நின்றும். இதுக்கு மேலே தண்ணி ஒட்டோ சுவிட்ச் போட்டிருந்தா ஜம்ஜம், இப்போ ஒட்டோ சுவிட்சை விடுங்க, போட்டோமா இல்லையான்னு விடுங்க. அந்த காலத்தில் ஹஜ்ஜுக்கு தண்ணி எடுத்தா முஹர்ரம் பறக்கிற நேரம் கிரவுட் இருக்காது. அதே தண்ணி வெளியே வந்தா காபுத்துல்லா ஃபுல்லா நீ உடையிற அளவுக்கு தண்ணி போகாது. ஹஜ்ஜில் அவ்வளோ தண்ணி எடுத்திருக்கிறீங்க, இப்போ உள்ள ஹஜ்ஜில் அவ்வளோ தண்ணி எடுத்தா அதுக்கு முன் அதுக்கு பிறகு வார மாதம் ஹஜ்ஜுக்கு பிறகு கொஞ்சம் சுப்புரப்படுத்துவாங்க, காபத்துள்ளா கிளீன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் விசா அலோட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அந்த தண்ணி வரவில்லையே, அது அப்படியே நின்றும் ஆடி ஆடியே இருக்கு. இந்த தடவை நான் மக்காவில் போனேன், அதாவது அதுக்கு சம்பந்தமான ஒரு எந்த அளவுக்கு அதுக்கு பாதுகாப்புண்டா, ஜம்ஜம் எவ்ரி மினிட் ரிசர்ச், அதில் ஒவ்வொரு தண்ணி லெவலில் இருந்து எல்லாம் ரிசர்ச் பண்ணி நீங்கள் ஏழுமண்டா பாருங்கள். அதாவது மக்காவில் காபத்துள்ளானது பக்கத்தில் இடம் இருக்குது, அந்த இடத்துல அடியால் பட்ட போய் முழு தண்ணியும் அங்கே அங்கே தான் மதீனாவுக்கு அனுப்புவாங்க. எப்படி அனுப்புவாங்கண்டா, எல்லா தண்ணியும் நிறைச்சதுக்கு பிறகு போட்ட லெவல் எல்லாம் பார்த்த பிறகு பூட்டு போடுவாங்க, ஃபுல்லாக எல்லாம் போட்ட பிறகு போலீஸ்காரர் முன்னாடி போக ஜம்ஜம் டேங்க் பின்னாடி போகும். ஏன், எதையும் கலந்துடக்கூடாது, இந்த உம்மத்தை நம்பி எடுக்கிறது. அவ்வளவு பாதுகாப்பு சீல் மதீனாவுக்கு போய் தான் உடைக்கப்படும். 300 கிலோமீட்டருக்கு அங்கால அது வரைக்கும் போலீஸ் பாதுகாப்போடே தண்ணி இருப்போது. உலகத்தில் இப்படி பவுசர் நீங்க பார்க்க மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தண்ணீர் வந்து கொண்டே இருக்குது. எப்போ ஜம் ஜம் என்ற ஸ்டாப் ஸ்டாப் நில்லு நில்லு, ஹாஜர் அம்மா நில்லு நில்லு என்றார்கள், தண்ணி நின்று விட்டது.
தேவைப்பட்டா வாண்ட அர்த்தம். அது கருத்தும் இன்றைக்கும் ஜம்சம் அந்த அம்மா சொன்ன வார்த்தை அறத்து முழுக்க ஒழிக்குது. எப்படி தேவையில்லை என்றால் இன்றைக்கு அந்த தண்ணி நிற்குது, மெதங்கி மெதங்கி ஆடி ஆடி அந்த கிணறுக்கு. இது மக்காம் இப்ராஹிமுக்கு பக்கத்தில் அந்த கிணறுக்குது. இதுக்கு முன்னாடி அந்த கிணறு ஓப்பனாக இருந்துச்சு, பிறகு ஒரு ரவுண்ட் அடிச்சு மாவு ஜம்சம் போட்டாங்க. இந்த ஏசியன் கண்ட்ரில உள்ளவங்க போய் இதை கண்டாலும் துவா செய்யறதுதானே. ஜம்சம் கிணறு மேலால ரவுண்ட் போட்டு கருப்பில் மாவு ஜம்சம் எழுதி வச்சிருந்தாங்க. அதில் போய் துவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அதை அழிச்சிட்டாங்க. சொல்லுங்கதா, இவங்க தொழுவுற இடத்துக்கு கீழே தான் ஜம்சம் இருக்குது, அண்டர் கிரவுண்ட்ல ஜம்சம் வால் இது இருக்குது. இந்த ஜம்சம் கிணறு முழு ஆய்வும் பண்ணியாச்சு. இந்த வாட்டருக்கு ஈக்குவலான வாட்டர் வேர்ல்ட்ல இல்லை. இந்த வாட்டர் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு என்ன அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரசூலுல்லாஹ் சொன்னார், ஷேக் அல்பானி அவர்கள் சஹியா ஹசனாக்குறார்கள். என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், மா உதம்தம் லிமா ஷுரிபலஹு, ஜம்சம் நீங்கள் எதுக்கு குடிக்கிறீர்களோ அந்த நாட்டம் நிறைவேறும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கு குடிக்கப்படுகிறதோ, சில பேர் இதை லைஃப் ஆக்கியிருந்தாலும் ஷேக் அல்பானி அவர்கள் ஹசனாக்கு இருக்கிற இந்த செய்தி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த தண்ணியில் அல்லாஹ் அவ்வளவு பெரிய பரக்கத்தை வைத்தார். உலகத்திலே ஃப்ளைட்டில் வந்தால் கேட்பாங்க வெளிநாட்டிலேருந்து, சாக்லேட் கொண்டாந்தீங்களா, ஸ்வீட் கொண்டாந்தீங்களா, ஆனால் தண்ணி கொண்டாந்தீங்களான்னு கேட்டால், இந்த நாட்டுக்கு இந்த மாவநிலைக்கு நாங்கள் தான் சவுதிக்கு தண்ணி சப்ளை பண்ணணும், எங்களுக்கு தான் ஆறு ஜீவநதியாக ஓடுது. ஆனால் மாவநல்ல மக்கள் கேட்பார்கள், பாலைவனத்தில் இருந்து தண்ணி கொண்டு வந்தீங்களான்னு கேட்பார்கள், தண்ணி கொண்டு வந்தீங்களான்னு கேட்பார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய பரக்கத் பொருந்திய தண்ணி அந்த தண்ணி, அல்லாஹ்வுடைய அருள் பொருந்திய தண்ணி அந்த தண்ணீர், கொஞ்சம் குடிக்க கிடைக்குமா என்று கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், முழு முஸ்லிம் உம்மத்தும் இந்த தண்ணியை குடித்து கொண்டு தொண்டைக்கு கீழ் இறங்கினால் ஒரு விஷயத்தை அவர்கள் பறைசாட்டுகள், அல்லாஹ் ரஸ்ஸாக், இப்ராஹிம் நபியுடைய மகனுக்கு அல்லாஹ் கொடுத்தது இந்த ஒரு முஜிஸாத். என்ன, சாதாரணமாக இன்றைக்கு நூரலியா போகணும்டா மனிதர்கள் போவார்கள், எதுக்கு போவாங்க, நல்ல கிளைமேட், பியூட்டிஃபுல் சீனரிஸ். ஹரத்துக்கு போகணுமா இருந்தா சீனரிஸ் இல்லை, ஒரு காட்சியும் இல்லை, வெறும் பாலைவனம். அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது பள்ளத்தாக்கு, ஒண்ணுமே இல்லை. எல்லாத்துக்கு மேல ஜித்தால இமிக்ரேஷன்ல படுற அப்பா அதாப் இருக்குது. இதுக்கு மேல் எப்படிரா இவனோட நடக்கிறேன்னு பெரிய அதாபம் நடத்துவாங்க, அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை. அஹ்லாக் இல்லாமல் நடப்பார்கள். எல்லா மாதிரி ஒரு டூரிஸ்டுக்கு கொடுக்குற எந்த கண்ணியும் அங்கே இருக்காது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதன் அங்க போகணும்டா, ஏன் அல்லாஹ் ஏன் தன்னுடைய மாநாடு ஒவ்வொரு ஆண்டும் அங்க நடத்துறார், ஹஜ் மாநாடு. உலகம் எங்கும் வரக்கூடியவர்கள் யூனிஃபார்ம், ஒரு வெள்ளை ஹராமை எடுத்து, ஏன் நல்லா கலர் கொடுக்கல, நீளம் கொடுத்து, அவர் லைட் நீளம், அவர் அந்த நீளம், இவர் இந்த நீளம், எல்லாம் வெள்ளை வெள்ளையை கொடுத்துட்டு ஹராம். எல்லாரும் இந்த மாதிரி தோலை திறந்தால் எல்லாரும் தோலை திறக்கணும். எல்லாத்துக்கும் அல்லாஹ் லபைக் ஒரு இடத்துக்கு எல்லாம் சேர்க்கிறான். அந்த இடத்துல ஏன் மனிதர்கள் அங்க வருவதாக இருந்த சீனரிக்கு வரக்கூடாது, அங்க வருவதா இந்த கிளைமேட்டுக்கு வரக்கூடாது, கஷ்டமான நேரம் அங்க வருவதாக இருந்தா பைத்துல்லாவுக்கு மட்டுமே வரணும். அந்த மனிதர்கள் வந்தா மாநாடு நடத்துவதற்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை தெரியுமா? மாநாடு நடத்துறதுக்கு நீங்க உயர்நத்துல மாநாடு நடத்தினா ரெண்டு எதிர்பார்ப்பீங்க, தண்ணி டாய்லெட் வசதி. நாலு நாளைக்கு நீங்க ஒரு இஜ்திமா பெருசா நடத்த போறீங்க, 5000 பேர் வர்றாங்க, வாட்டர், தண்ணி, தண்ணி 20 லட்சம் டிஸ்போசபிள் கப் அகார்டிங் டு சவுதி கவர்மெண்ட். சவுதி கவர்மெண்ட் உடைய அடிப்படையில் 20 லட்சம் டிஸ்போசபிள் கப் ஹரமைன்கள் ஒரு நாளைக்கு வீசப்படுது. 2 மில்லியன், அவ்வளவுக்கு தொண்டையை நினைக்கிறது. மாநாட்டுக்கான ஒவ்வொரு நாளும் அல்லா மாநாட்டு வாசலை திறந்து வைத்திருக்கிறான். தண்ணி பற்றாக்குறை பாலைவனத்தில் அகோரவையில் நோ ப்ராப்ளம், மழை நோ ப்ராப்ளம், எந்த நாளும் அறத்துக்கு வாங்க, உங்களுக்கு தண்ணீர் இருக்கிறது, உங்க வயிறை நிரப்புவதற்கு. அபூதல் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு சஹீஹுல் புகாரில் நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து ஒரு மாசமா ரசூலுல்லாஹ் சந்திக்க வெயிட் பண்றாங்க. அது நீண்ட சப்ஜெக்ட். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் ஆடு ரசூலாவிட்ட சொன்ன, ரசூலா கேட்டாங்க என்னமா தீண்டிங்க, என்ன சாப்பிட்டீங்க, ஜம்சம் வண்டாங்க, ஜம்சம் வண்டாங்க. ரசூலா சொன்னாங்க அது சிறந்த உணவு வண்டாங்க. அவர் ஆடையை தூக்கி சொன்னார், யாரா சொல்லலாம், என் வயிற்றில் மடிப்பு இல்லை யாரா சொல்லலாம். சந்தோஷமா சொன்னார், எதை சாப்பிட்டால் மடிப்பு இல்லையோ அவ்வளோக்கு வயிறு நிரம்பிருக்கிறது. அல்லா பறக்கத்து வைத்திருந்தார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன்னாடி, அப்பதான் ஏற்றுக்கொள்ளவே போறார். ரசூலுல்லாவுக்கு காத்து கொண்டிருந்தவர். புகாரியை நீங்கள் பரட்டி பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜம்சம்மை பத்தி சொன்னால் அதுல ஒன்று ரெண்டு அதிசயம் அல்ல, எக்கச்சக்கமான அதிசயங்கள் இருக்கிறது. அதனால் குறுகிய நேரம், இன்னொரு 5 நிமிடங்கள் தான் இருக்கிறது, எக்கச்சக்கமான சான்றுகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஒரு சான்று ரெண்டு சான்றை பேசினாலே அது எங்கேயோ போய்விடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சான்று என்று சொல்லவில்லையோ அதையெல்லாம் அல்லாஹ் சான்றாக ஆக்கினான். பாருங்கள் ஆச்சரியத்தை, காஃபிர்களுக்கு அல்லாஹ் சான்று வைத்தான், மூமின்கள் ரசூலுல்லாஹ்வை நம்பி விட்டார்கள். அப்பொழுது சஹீஹுல் புகாரி அல்லது முஸ்லிம்,
நீங்கள் பரட்டி பார்க்கலாமா, முஸ்லீம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்ன, திடீரென்று ஒரு நாள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மக்களே அப்துன் சாலிமுன் சாலியான ஒரு அடியார் இன்றைக்கு இறந்து விட்டார். சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், யார் உயர்வத்தில் ஒருத்தர் மௌத்துன்றா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மதீனாவில் ரசூலுல்லாஹ் எல்லாரையும் வர சொல்லிட்டாங்க, மக்களுக்கு சொல்றாங்க ஜனாசா தொழ போறோம், அப்துன் சாலி சாலியான அடியார் மூத்தாயிட்டார். எல்லாரும் பார்க்கறது சாலியான அடியார் யாரு, யாரு மூத்தாகினது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நஜாசி அபிசீனியா மன்னர் மூத்தாகி விட்டார் என்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த ஹதீஸில் தனிமா முஸ்லீம் அவர்கள் சஃப் ரெண்டு சஃப்புகள் இருக்கிறது, நாலு தக்பீர்கள் என்பது ஜனாசாவுடைய சட்டத்தை இந்த ஹதீஸில் தான் சொல்றாரு. இமா முஸ்லீம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரெண்டு சஃப்புக்கு சஹாபாக்கள் நின்றார், ஜனாசாவை பார்க்கவில்லை, மறைவான ஜனாசாக்குரிய சட்டம், அவருக்கு யாரும் ஜனாசா தொழுவிக்கவில்லை என்றார். ரசூலுல்லாஹ் ஜனாசாவை தொழுவித்தார். அந்த ஹதீஸில் எங்கேயும் வரவில்லை ஒரு சஹாபி எழும்பி, யார் ரசூலுல்லாஹ் கன்ஃபார்மாவா ஷுவராவா சொல்கிறீங்க, சும்மா சரி மிஸ் ஆகிச்சோ தெரியாது யார் ரசூலுல்லாஹ், அப்படி யாருமே கேட்கல, நம்பினார். ஆனால் இதை ப்ரூஃப் பண்ண குஃபார் குறைஷிகள் கிளம்பினார்கள், காஃபிர்கள் கிளம்பினார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா, என்ன, நஜ்ஜாசி இறந்து விட்டாரா, நஜ்ஜாசி இறந்து விட்டாரா, எப்படி பிரயாண கூட்டம் வரும் வரைக்கும் இருக்கிறாங்க, அபிசீனியாவில் அந்த காலத்தில் இங்கே வருவாங்க இங்கேருந்து அங்கே போவாங்க, சிரியாவிலேருந்து வருவாங்க இங்கேருந்து போவாங்க, அப்படிதான் வாழலாம், ஏன்னா வேற வாழ்வதற்கு வழி இல்லை, அங்கேருந்து வந்தால் தான் சரக்குகள் வரும், இங்கேருந்து அங்கே அனுப்புவாங்க. அப்போ வந்தா கேட்குறாங்க, ஏய் என்னப்பா நடந்துச்சு, ரசூலுல்லாஹ் பிழை புட்டிக்கிறதுக்கு அங்கால் தேடிக்கொண்டிருந்தாங்க, பள்ளிக்குள்ளே இருந்தது முனாஃபிக், ரசூலுல்லாஹ் வாயால் பிழை வருமானு பார்த்தாங்க, வெளியில் யஹூதி நசார் கிறிஸ்தவர்கள் அங்கால் முஷ்ரிக்குகள் எல்லாரும் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் பிடிக்கிறதுக்கு உடனே வந்த உடனே பிரயாண கூட்டம் இத்தியோப்பியாவில் கேட்குறாங்க, என்னப்பா, அவங்க மன்னர்களுக்கு சொல்கிறது நஜ்ஜாசி, ஒரு நஜ்ஜாசி போனால் இன்னொரு நஜ்ஜாசி வருவார், நஜ்ஜாசிக்கு என்னாச்சு, இங்கே அந்த நஜ்ஜாசி செத்துட்டார். அப்படியா, எப்போ கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் எந்த காலை புதலில் தொழுவித்தாரோ அதே நாளே அவர்கள் சொல்கிறார்கள், வாயடைத்து போய்விட்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், வாயடைத்து போய்விட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ரசூலுல்லாஹ் இதை மூஜிஸாத்தாக அற்புதமாக சொல்லவில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ரசூலுல்லாஹ் சும்மா அல்லாஹ் அறிவித்தான் நீ ஜனாசா தொழுவீங்கள் என்று, அதுவே பெரிய அதிசயம். தலாயிலும் நுபுவாண்ட கிதாபில் இமாம் பைஹக்கி அவர்கள் 1200 மேற்பட்ட அதிசயங்களை கொண்டு வந்து சேர்க்கிறார், 1200 மேற்பட்ட அதிசயங்களை அல்லாஹ் ரப்பல் அவருடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்ததை அவர் காட்டுகிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த மார்க்கத்திலே கடும் அணுவை நீங்கள் பிளந்து 1000 பிளந்து ஒரு கொஞ்சம் பகுதி உங்களுக்கு சந்தேகம் என்று கேட்டால் சந்தேகம் வராத அளவுக்கு அல்லாஹ் அவ்வளவுத்தையும் நிரூபித்திருக்கிறார் அல்லாஹுடைய நல்லடியார்களே. தபூக் யுத்தம் சஹீஹுல் முஸ்லிமை கொஞ்சம் பரட்டி பாருங்கள், தபூக் யுத்தம் என்றாலே ஒரு நீண்ட வரலாறு, கட்டுமையான வெயில், மக்கள் எல்லாம் வர்றாங்க, அதாவது கட்டுமை 30,000 படைகள் போன யுத்தம், ரசூலுல்லாஹ் போறாங்க தபூக்கு நெருங்க போறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாளைய தினம் நாங்கள் ஒரு ஊற்றை பார்ப்போம்ன்றாங்க, இன்றைக்கு போறாங்க நாளைக்கு பார்ப்போம்ன்றாங்க, சஹீஹுல் முஸ்லிம் நாளைக்கு பார்ப்போம்ன்றாங்க. சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, யாரும் அந்த ஊற்றுக்கிட்ட போக வேண்டாம்ன்றாங்க, அந்த ஊரை ஊற்றை யாரும் நெருங்க வேண்டாம்ன்றாங்க, நான் வந்ததுக்கு பிறகு அந்த ஊற்றுக்கிட்ட போகமன்றாங்க. அடுத்த நாள் முஸ்லீமை நீங்கள் பரட்டி பார்த்தா உலகம், சஹாபாக்கள் தபூ 15வது நாள் மதீனாவிலிருந்து வருது, லேசப்பட்ட வேலை இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, கடும் பஞ்சம், போன வேகத்தில் ரெண்டு பேர் மீறிட்டாங்க, முன்னாடி போய் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டாக தண்ணி வருகுது, அந்த தண்ணியை தொட்டுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போகிறாங்க, இந்த ரெண்டு தோழர் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யாராவது முந்தினீங்களா, ஆமாம், ரெண்டு பேர் முந்திவிட்டு. ஹதீஸில் எப்படி வருதுன்னு அவர்களுக்கு சொல்ல வேண்டியதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு வரல, அவர்களுக்கு சொல்ல வேண்டியதே ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த ஊற்றுக்கிட்ட போனார். தன்னுடைய கையால் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு ஊற்றில் உள்ள தண்ணியை மெல்ல மெல்ல அள்ளி ஊற்றினார்கள், அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள், அந்த தண்ணியை எடுத்து ஊற்றினார்கள், அல்லாஹு அக்பர், அது பீறிட்டு ஓட ஆரம்பிச்சது, சஹாபாக்கள் குடித்தார்கள், உது எடுத்தார்கள். சஹீஹுல் முஸ்லிம் ரசூலுல்லாஹ் மாதரலன் கூப்பிட்டார், மாத், உன்னுடைய ஆயுளை அல்லாஹ் நீடித்து வைத்திருந்தால் இந்த பகுதி முழுக்க நீங்கள் மரங்களை பார்ப்பீர்கள் மாத் என்றார். தபூக்குக்கு கொஞ்சம் போய் பாருங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நிலைமை என்ன, கூகுள் மெப்பில் பாருங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நீர் ஊற்று ரசூலுல்லாஹ் இப்படி எக்கச்சக்கமாக சொல்லிக்கொண்டே போகலாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனை மணித்தியாலத்துக்கும் பேசுகிற ஒரு தலைப்பு, அத்தாட்சிகள் என்றாலே தனியாக அவ்வளோ அத்தாட்சிகளை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். எல்லாத்துக்கும் மேலாக விஞ்ஞான அற்புதங்கள், இந்த அற்புதம் அந்த அற்புதம், எல்லாத்துக்கும் மேல் ஒரு அற்புதம் இருக்கிறது,
அது ஒரு நாளைக்கு தனியாக பேசப்படணும். என்ன அற்புதம் தெரியுமா? குர்ஆனுடைய நடை. வல்லாஹி சொல்கிறேன், நாங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிற நேரம் இந்த பிரச்சாரத்தை எப்படி ஆரம்பித்தோம் என்ற விஞ்ஞானமும் குர்ஆனும் அதான் எங்களுக்கு ஈமானை தந்த முதல் அடிப்படை. நாங்கள் இஸ்லாத்தை நம்பின விதம் குர்ஆனும் விஞ்ஞானமும், விஞ்ஞானத்தை வைத்து தான் குர்ஆனை பார்த்து பார்த்து நம்ப ஆரம்பித்தோம். அல்லாஹ் எங்களுடைய கல்புகளை அதை வைத்து தொடங்கினான். ஆனால் இப்பொழுது வல்லாஹி சொல்கிறேன், அது ஒரு 10% கூட இல்லை. பலாவா குர்ஆனுடைய நடை ஒரு மனிதன் படித்தால் வல்லாஹி ஒவ்வொரு ஆயத்தும் ஆயத்தது, அது வசனம் அல்ல ஆயத், அத்தாட்சி ஒவ்வொன்றும் அத்தாட்சி. அல்லாஹ்வுடைய ஆச்சரியம் ஒவ்வொரு இடத்திலும் அதில் இருக்கிறது. அதுவே இமாம்களை மயக்கி போட்ட மிக பலமான ஆயுதம். இமாம்கள் விஞ்ஞானத்தை பார்த்து விட்டு வரவில்லை. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் அத்தாட்சிகளை இதுக்கு மேல் விவரிப்பதற்கு உங்களுக்கு நான் வரவில்லை. ஒரே ஒன்று தான் சொன்னேன், உண்மையாக நான் நினைத்திருந்தேன் நிறைய சொல்வதற்கு நேரம் இருக்கும் என்று. வல்லாஹி நான் எதிர்பாராமல் இந்த நேரம் போய்விட்டது. என்றாலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீர்கள். ஒரு தொட்டு காட்டினால் பல அத்தாட்சிகள் உங்கள் ஞாபகத்துக்கு வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த அத்தாட்சிகள் அவர்கள் காட்டினது எக்கச்சக்கமாக காட்டினார்கள். எல்லாத்துக்கு மேல் அவர்கள் சொன்ன முஹஜிஸா திருக்குர்ஆன். திருக்குர்ஆனில் எக்கச்சக்கமான முஹஜிஸாத் இருக்கு. ஒவ்வொரு எழுத்தும் குர்ஆனை ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொன்னதை எங்கேயாவது காட்டுங்க குர்ஆனில். அஃபலா யத்தபருனல் குர்ஆன், குர்ஆனை ஆய்வு பண்ண மாட்டீர்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். ரிசர்ச் ஆய்வு பண்ணுங்கள் என்றால் அஃபலா யக்ரவுனல் குர்ஆன் அம்மாலா குலூபின் அக்ஃபாலுஹா அஊது பில்லாஹி மினா. குர்ஆனை நீங்கள் ஓதவில்லையா? உங்கள் கல்புகள் பூட்டு அப்படி வரல குர்ஆனில். அஃபலா யத்தபருனல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஆய்வு பண்ணவில்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். ஒவ்வொரு இடத்திலையும் அல்லாஹ் ஒரு எழுத்தை வா போட்டால் கூட வீணா அல்லாஹ் போடவில்லை. நீங்கள் குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு இடத்தை பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த சமுதாயத்துக்கு வந்தார்? எந்த சமுதாயம்? பனி இஸ்ரவேலுக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேல். அதுதான் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு. ரெண்டு நபியும் ஒரே சமுதாயத்துக்கு தான் வந்தார். ரெண்டு நபியும் ஒரே சமுதாயத்துக்கு தான் வந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தும் பனு இஸ்ரவேலுக்கு தான், ஈசா அலைஹிஸ்ஸலாமும் பனு இஸ்ரவேலுக்கு தான். பக்கத்து பக்கத்து வார்த்தைகள் குர்ஆனில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எப்படி பேசுறாரு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தை எப்படி பேசினார்? யா கௌமி யா கௌமி யா கௌமி. ஒவ்வொரு நபிமார்களும் தன் சமுதாயத்தை எப்படி பேசினார்கள்? யா கௌமி யா கௌமி என்று பேசினார்கள். எனக்கு காட்டுங்க பாபு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் யா கௌமி என்று பேசின ஒரு இடம் குர்ஆன். ஒரு இடம் இங்கே குர்ஆனை பார்த்துருப்பீங்க. அவர் யா பனி இஸ்ராயில் என்று பேசுறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் போய் என்ன கேட்கிறார்? யா பனி இஸ்ராயில் யா பனி இஸ்ராயில் ஏ பனி இஸ்ரவேலர்களே நீங்கள் அல்லாஹ் அப்படி கேட்கிறார். முன்னாடி வசனத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் யா கௌமி என்னுடைய சமுதாயமே, ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என் சமுதாயம் என்று கேட்கவில்லை? அல்லாஹ் வீணாக எதையும் போட மாட்டான். அல்லாஹ் என்ன சொல்றார்? சாதாரணமாக மாவனில்லையண்டா எதையும் வாப்பாவை வச்சுதான் பிறப்பு தீர்மானிக்கப்படும். பாப்பாட பேர் உமர் பின் ஹத்தாப், ஹத்தாப் மகன் உமர். உம்மா பேரை போட மாட்டாங்க, பாப்பா பேர். ஒரு சமுதாயத்தை என்னுடைய சமுதாயம் என்று கூப்பிடணும்டா வாப்பா இருக்கேன். இருந்தால் மட்டும்தான் யா கௌமி என்று கூப்பிடணும். வாப்பா இல்லாத ஒரு ஆள் யா கௌமி என்று கூப்பிட்டா என் சமுதாயம் என்றா? நீங்கள் அந்த சமுதாயத்தில் உங்கள் வாப்பா இருந்தால் தானே உங்கள் சமுதாயமாக மாறும். உங்களுக்கு வாப்பாவே இல்லைண்டா யா பனி இஸ்ராயேல். எவ்வளவு நுணுக்கம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. மூசா யூசுப் எல்லாருக்கும் பேர் வருது, வாப்பா பேர் வரல. மூசா இப்படி இம்ரானின் எங்கேயாவது குர்ஆனில் வந்துச்சா? இம்ரானின் மகன் மூசா ஹதீஸில் வரும். ஆனால் ஈசா பின் மரியம், மரியமின் மகன் ஈசா, வாப்பாட பேரோடு தான் எப்பொழுதும் ஒரு மகனுடைய பேர் வரும். ஆனால் உம்மாட பேரோட ஃபர்ஸ்ட் தடவை குர்ஆனில் உலகத்துக்கு ஒரு புது கல்ச்சர் அல்லாஹ் கொடுத்தான். வாப்பா இல்லை கிறிஸ்தவர்களே அவருக்கு, அவர் உம்மாவுக்கு பிறந்தவர். அல்லாஹ் ஒவ்வொரு நேரமும் கிறிஸ்தவருக்கு அடித்து போனான். எக்கச்சக்கமாக திருக்குர்ஆனில் தொடர்ந்து நீங்கள் படித்தால் அவருடைய எல்லா நடையும் இறைவன்றிருந்து வந்தால் எப்படியோ அப்படி இருக்கு. ஆச்சரியமான அத்தாட்சிகள் திருக்குர்ஆன் எங்கும் நீங்களும் நானும் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படி என்றால் கன்க்ளூஷன், கடைசியாக நாங்கள் ஒரு இடத்துக்கு வருவோம். என்ன இதெல்லாம் கேட்டு நாம் ஒரு இந்த நேரத்தில் நானும் நீங்களும் தீர்மானிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ்வை சந்திக்க நானும் நீங்களும் போக போகிறோம், நானும் நீங்களும் பயணம் மேற்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில நாட்கள், ஒரு சில வருடங்கள், ஒரு சில மாதங்கள் அல்லாஹ் அலம், அல்லாஹ் அறிந்தவன். நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்க போக போகிறோம். இந்த உலக வாழ்க்கையை விட்டு விட்டு கபருடைய வாழ்க்கையை நோக்கி போக போகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அத்தாட்சிகளும் இறையச்சத்தை கூட்டுகிற நேரம், நாம் தொழுத தொழுகை நிஜமான தொழுகையா? அல்லாஹ்வோட பேசியது நிஜமாக பேசினோமா? இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட உரையிலே
குடும்பத்தை எப்படியெல்லாம் நடத்த சொல்லி ரசூல்லா சொன்னார்களோ அந்த விடயங்களை எல்லாம் எங்கள் வீடுகளில் நடத்துகிறோமா? ஒரு முறை திரும்ப திரும்ப நானும் நீங்களும் அதை சீர்தூக்கி பார்க்க. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எவ்வளோ கட்டுப்படுகிறோம். ஒரு சாலிஹான அடியான் உங்களுக்காக திருமணம் பேசப்பட்டால் நீங்கள் மறுக்கக்கூடாது, அப்படிதானே அந்த ஹதீஸை சொன்னார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமையை சந்திப்பதற்காக வேண்டி விரும்பியவர்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால் என்பது குறைய ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். ஜுலைபி ரழியல்லாஹு அவர்கள் ரொம்ப அலங்கோலமான ஒரு மனிதர். ஹதீஸில் எப்படி அலங்கோலம் என்று வரல, நீங்கள் மாவனிலையில் பார்த்துருப்பீங்க, சில பேருக்கு சதை தொங்கும், கால்கள் ரொம்ப பரவாக்கால் மாறி இருக்கும், கையெல்லாம் இப்படி இருக்கும். அவரை கண்டு யாரும் சலாம் சொல்லி அவரை கெட்டி அரவணைத்து அவரோட யாரும் மூந்து பேச மாட்டாங்க. யாராவது ஒரு ஆள் அலங்கோலமாக நின்றா அவரோட யாரும் பேச மாட்டாங்க. கௌரவமான ஒருவர் வந்தால் அடுத்த லைன் போட்டு சலாம் கொடுத்து எப்படி அப்பான்னு பேசுவார்கள். ஒரு மனிதர் அலங்கோலமாக இருந்த அவர் சஜிதாவில் இருந்தாலும் அவரோடு எத்தனை பேர் முசாஃபா செய்வார்கள்? ரசூல்லாவுடைய பண்பு அப்படி அல்ல. பெருமான செல்லாலே செல்லும் போராருடைய இளைஞன் ஜுலைபி ரழியல்லாஹு அவர்கள் அலங்கோலம் எப்படி என்ற ஹதீஸில் விவரிக்கப்படவில்லை, அதனால் எனக்கு தெரியாது. ஆனால் அலங்கோலமானவர் என்று வருகிறது. ஜுலைபி ரழியல்லாஹு கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹ் கைஃப ஜுலை, ஜுலைபி எப்படி அப்பான்னு கேட்கிறார். ஜுலைபி எப்படி, ஜுலைபி ரழியல்லாஹு சொன்னார், ஒரு இளைஞன் அவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார்? இளைஞனோட பேசினா கல்யாணத்தை பற்றி தான் இளைஞன் வாயை திறந்தா பேசுவான். அதான் அவனுடைய லைஃப்ல யார சொல்லலாம், அல்லா ஊருள் நீங்களே எனக்கு தருவான் தானே யார சொல்லலாம்டா. என்ன சொன்னாங்க, இந்த துனியாவில் யாரும் எனக்கு பொன் தாரர்கள் இல்லையா ரசூலல்லா, எல்லோரும் கையை கழுவுறாங்க என்னை கண்டால் அவ்வளோ அலங்கோலம், யாருமே பொன் தாரார்கள் என்று தான் சொன்னது ரசூலல்லா. கதை சொல்லாமல் சொல்கிறாரு, யார ரசூலல்லா ஊருளீன்கள் எனக்கு இருக்குதான். பெருமாள் சொன்னார், பல் ஃபி துனியா வல் ஆஹிரா ஜுலைபி, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உங்களுக்கு மனைவி உண்டு. பெருமானர் பேசினால் அது பிழையாகாது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரசூலுல்லா நாவசைத்து பேசினால் அது நடந்தே ஆகும், அது அல்லாஹ்வுடைய வகை. பெருமான் சொன்னார், இல்லை ஜுலைபி ஃபி துனியா வல் ஆஹிரா, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உங்களுக்கு இருக்குது ஜுலைபி பண்டார். ரசூலுல்லா சொன்னார், ஒரு அன்சாருடைய வீடை காட்டு, இந்த வீட்டுக்கு போய் பெண் கேளுங்கள், அவர்கள் தருவார்கள். ஜுலைபி ரழியல்லாஹு போறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றார். இப்படித்தான் ரசூலுல்லா அனுப்பினாங்க பெண் கேட்க சொல்லி. அவர் என்ன சொன்னார், ரசூலுல்லாவுக்கு இல்லை எனக்கு இல்லைப்பா, ஜுலைபி உங்களுக்கு கேளாது. யாரும் அவருடைய மகளை அவருக்கு கொடுக்க தகுதியாக பார்க்கவில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார். திரும்ப வந்து சொன்னார், யார் ரசூலுல்லா நான் சொன்னேன் தானே எனக்கு யாரும் தரமாட்டாள் யார் ரசூலுல்லா. ஒரு இளைஞனுக்கு தன்னுடைய பருவம் வருகிற நேரத்தில் அந்த உணர்வு வருகிற நேரம் அது அவருடைய மூஞ்சி எப்படி இருந்தாலும் இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அவருக்கு உணர்வு வரும். எத்தனையோ யுவதிகள் இருக்கிறார்களே 40 வயசு கன்னி குமரிகள், ஏன் அவர்களுக்கு உணர்வு இல்லையா? வல்லாஹி அவர்களுக்கு எப்போ மாப்பிள்ளை கிடைக்கும் என்று ஏங்கி தவிக்கிறார்கள். கொஞ்சம் ஏதாவது ஒரு அலங்கோலமாக இருப்பார்கள், ஏதோ ஒரு சின்ன குறை இருக்கு. முஸ்லீம் உம்மத் ரசூல்லாவுடைய உம்மத்தில் அவர்கள் தேங்குவதை பார்த்து கவலையாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தை பார்த்தேன், கிட்டத்தட்ட 4 பேர் எல்லோரும் கன்னிகளாகவே வாழுகிறார்கள், 40-44 வயசு. ரசூலுல்லாவுடைய உம்மத்தில் என்றால் வேதனையாக இருந்தது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். ஜுலைபி ரழியல்லாஹு அன்ஹு வந்து சொன்ன உடனே எந்த பள்ளிவாசல் தலைவராவது ஒரு இளைஞரை பார்த்து, அதுவும் அலங்கோலமான ஒருவரை பார்த்து, உங்களுக்கு நான் திருமணம் பேசித்தரேன்னு சொல்லுவாரா? ரசூலுல்லா சொன்னாங்க, உங்களுக்காக நான் போகிறேன் ஜுலைபி பண்டார். சுபஹானல்லாஹ், ஒரு நாட்டு தலைவர் அவர் எப்படி இளைஞர்களோடு நடந்தார், அவர் வயது என்ன, இளைஞர்களோடு எப்படி நடந்தார், அவருடைய மனசு எப்படி அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். ஜுலைபீப் நான் போகிறேன், போன உடனே பேசுறாங்க, ஜுலைபீபுக்கு திருமணம் பேச வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க, நான் ஒரு திருமணம் பேச வந்திருக்கேன். யாரோ சொல்லலா எங்க பிள்ளை உங்களுக்கு அல்ஹம்துலில்லான்ட்டாங்க. இல்லை இல்லை, ஜுலைபீபு மாப்பிள்ளைக்கு முடியாட்டி என்ன சொல்லுவார், கொஞ்சம் நீங்கள் மஷூரா பண்ணிட்டு வரண்டுவார். பொண்டாட்டியோட மனைவியோடைய மாப்பிள்ளையால் முடிவெடுக்கல, யார சொல்ல எனக்கு ஒரு அவகாசம் தர்றீங்களா, என் மனைவியோட கொஞ்சம் பேசிட்டு வர. வீட்டுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடக்கிறது. என்ன பேசுவாங்க, அலங்கோலமான ஒருவருக்கு எங்கள் மகளை கொடுக்கறதா, எங்கள் மகளை கொடுக்கறதா, பேச மாட்டாங்களா? பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்லேயே அந்த பெண் வருகிறாங்க. ஜசீரத்துல அரபு மதீனாவிலே ரசூலுல்லாஹ் உருவாக்கிய சமுதாயம், யுவதிகளும் இளைஞர்களும் அவருடைய ஈமான் எப்படி இருந்தது தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்னு நான் சொன்னேன், இறையச்சம் வந்தால் இறை திருப்திக்காக எதையும் அவர்கள் இழக்க ரெடியாக இருந்தார். இறைவுடைய அன்பை பெறுவதற்கு எதையும் விடுவதற்கு அவர்கள் தயாராக இருந்தார். அந்த யுவதி வந்து கேட்கிறாங்க, ரசூலுல்லா எனக்கு பெண் பேசி வந்திருக்கிறாங்க ஜுலைபி பை, ரசூலுல்லாவை பார்த்து உங்களுக்கு ஏழாண்டு சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க.
ரசூலுல்லாவை பார்த்து ஏலாண்டு சொல்ல முடியுமா, வல்லாஹி நான் ஜுலைபியை திருமணம் முடிப்பேன் என்றால் அந்த பெண் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானர் பேசி வந்த திருமணத்தை அவர் எவ்வளவு அலங்கோலமாக இருந்தாலும் நான் முடிப்பேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காலத்தில் எக்கச்சக்கமான யுவதிகள் அன்றாடம் கேள்விப்படுகிறது, முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்து 20 ஆண்டுகள் தாயின் தகப்பனும் அடக்கமாக ஒழுக்கமாக அவர்களை வளர்த்ததுக்கு பிறகு அந்நிய மதத்தவரோடு ஓடிப்போன பெண்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், ஜினா செய்த பெண்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எக்கச்சக்கமாக துரோகம் செய்த பெண்களை பார்த்திருப்பீர்கள், காலம் காலமாக உணவு ஊட்டி அழகாக வளர்த்த தகப்பனுடைய கண்ணிலே கண்ணீரை சேர்த்து தாயை நோகடித்து விட்டு தாயை பார்த்து துப்பிவிட்டு அந்த இளைஞன் தான் வேண்டும் என்று ஒரு அந்நிய மதத்து கேவலமான ஒருவனோடு ஓடிப்போன இளைஞர்களை யூதிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். என்ன சொன்னால் தெரியுமா, அந்த பெண்மணி அந்த வீட்டில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து உங்களுக்கு ஏலாண்டு சொல்ல முடியுமா வாப்பான்னு கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஏலாண்டு சொல்ல முடியுமா உம்மான்னு கேட்டார். வல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு பெண் பேசியிருக்கிறார், எனக்கு திருமணம் பேசியிருக்கிறார், நான் ஜுலைபியை முடிப்பேன். ஒரு பெண் பாதைகளை போகிற நேரம் தன் கணவன் எவ்வளவு ஹேண்ட்சமாக நிற்க வேண்டும் என்று எவ்வளவு கற்பனை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ்வுடைய அருளால் திருமணம் நடத்தப்படுகிறது, ஆனால் வாழ்வுக்குரிய ஆசிரை அல்லாஹ் திறந்து கொடுக்கவில்லை. எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் ஜுலைபீபுக்கு யாருமே பெண் கொடுக்காமல் ஒரே ஒரு பெண் வந்து நான் உங்களை திருமணம் முடிக்கிறேன், ராணி அல்ல ராணியை விட மேலான ஒரு இடத்தில் வைத்து அவரை பார்க்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு பெண் அந்த மாதிரி வாழ்வை தொடங்குவதற்கு ஆரம்பிக்கிற நேரம் வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதுக்கான அழைப்பு வரப்படுகிறது. ஜிஹாத் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட ஜிஹாதுக்காக அழைக்கப்படுகிற நேரம், அல்லாஹ் உங்களை கூப்பிடுகிற நேரம், நீங்கள் அல்லாஹ்வின் நோக்கி போக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஜுலைபி ரழியல்லாஹு அவர்கள் காலம் காலமாக எந்த உணர்வை வெளியாக்க வேண்டுமோ, எந்த இச்சையை தீர்த்து கொள்ள வேண்டுமோ, தன் மனைவியோட குடும்பம் நடத்த வேண்டும் என்று எவ்வளவு ஆசைப்பட்டாரோ அந்த ஆசையோடு இருக்கிற நேரம் சரியப்பா அடுத்த ஜிஹாதில் கலந்து கொள்வோம், இந்த ஜிஹாதில் ஹோலிடே எனக்கு வெகேஷன் பீரியட் அப்படியா சொன்னார்கள். மனைவியை விட்டு விட்டு போனார்கள். ரசூலுல்லாவுக்கு வகை வருகிறது, வழமையாக ஜிஹாது முடிந்த பிறகு ரசூலுல்லா ஜனாசாக்களை ஷஹீதாக்கப்பட்டவர்களை கடந்து போவார்கள், ஒவ்வொருவருக்கும் துவா செய்து கொண்டு ரசூலுல்லா கேட்டார்கள் ஐன ஜுலைபி, ஜுலைபி எங்கே, சஹாபாக்கள் சொன்னார்கள் தெரியாது யா ரசூலுல்லா, ஜுலைபி எங்கே, திரும்ப திரும்ப முஸ்லீம்களை நீங்க பார்க்கலாம், திரும்ப திரும்ப ரசூலுல்லா கேட்கணும் ஜுலைபி எங்கே, ரசூலுல்லாவுக்கு தெரியும் ஜுலைபி மௌத்தாகி விட்டார், எங்க அந்த உடல் என்று கேட்கிறாங்க. மெல்ல மெல்ல போகிற நேரம் ஒரு இடத்துல ஜுலைபி பிரதியல்லான அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருந்தாங்க. கத்தல ஜுலைபி சபஅத்து மினல் முஷ்ரிக்கீன் வக்குத்தில, ஜுலைபி 7 முஷ்ரிக்களை கொண்டு விட்டு அவர் நடுவில் கொலை செய்யப்பட்டிருந்தார். புதிய மாப்பிள அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமண வாழ்க்கையிலே ஆசைப்பட்டு கேட்டவர், தன் வாழ்வை தொடங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர், அல்லாஹ்வோடு வைத்த நேசம் எப்படிப்பட்ட நேசம், அல்லாஹ் கூப்பிட்டால் எல்லாத்தையும் வீசிவிட்டு போவதற்கு தயாரானால் அதுதான் இறையச்சம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. வாழ்க்கையிலே மிக அற்புதமான ஒரு மனைவி கிடைக்க, அலங்கோலத்தை பார்க்காத ஒரு மனைவி கிடைக்க, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு ஒரு மனைவி கிடைக்க, வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ் என்று கேட்ட உடனே ஓடி போன இளைஞன், அல்லாஹ்வுக்காக ஓடி வந்த இளைஞன், கத்தல ஜுலைபீபு சபஅத்துன் மினல் முஷ்ரிக்கீன், 7 முஷ்ரிக்கோடு போட்டி போட்டு சண்டை பிடித்து 7 பேரை காலி பண்ணி நடுவிலே குத்தியில அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். பெருமானார் குனிந்தார்கள், பெருமானார் குனிந்தார்கள், தன்னுடைய 2 கரங்களையும் ஜுலைபி ரழியல்லாஹுடைய ஜனாசாவிலே அப்படியே போட்டார்கள். ஹதீஸ் எப்படி வருகிறது என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய கையை தவிர வேற எந்த சந்தூக்கும் இல்லாமல் ஜுலைபி ரழியல்லாஹு அவர்கள் தூக்கப்பட்டார். ஜுலைபிக்கு வேற எந்த சந்தூக்கும் இல்லை, ரசூலுல்லாஹ் கெட்டி பிடித்து கொண்டார்கள். இந்த உலகத்திலே சலாம் சொல்லுவதற்கு சில ரியால்கள் வேணும், சலாம் சொல்வதற்கு சில டொலர்கள் வேணும், சலாம் சொல்வதற்கு சில பெருமைகள் வேண்டும், சில கண்ணியமானவர்களோடு சலாம் சொல்லுவீர்கள். பெருமானார் யாரை தூக்கினார்கள், ஹலாவத்துல் ஈமான், ஈமானுடைய சுவையது, அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் எல்லோரையும் நேசிப்பார். சஜிதாவில் இருந்தவர் பரவா கால் இருந்தாலும் அவரோடு நிறைய பேசுவார், அதான் ஈமானுடைய சுவை. அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் கெட்டி அரவணைத்தார். ஜுலைபீபும் மின்னி வஅன மின்ஹும், ஜுலைபீப் நீங்கள் எனக்குள் ஜுலைபீப், நான் உங்களுக்குள் ஜுலைபீப், ஒட்டுமொத்த உலகமும் ஜுலைபீப் வேணாம் என்று சொல்கிறனர். கெட்டி பிடித்து கொண்டு அல்லாஹ்வுடைய நல்லடியாரில் சிரியாவில் இந்த காட்சியை நாங்கள் பார்த்தோமா இல்லையா? இதுக்கு முன்னாடி பஷார் அல் அசாதுடைய வாரில் ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளையை கெட்டி மோந்து கொள்கிறார். உயிரோடு அல்ல, ஜனாசா. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எக்கச்சக்கமாக மோந்திருப்பீங்க, அது உயிரோடு. உயிரோடு மோப்பது வேற, ஜனாசாவை மோந்து கொள்வது வேற.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய புடவையை அகற்றி விட்டு ரசூலுல்லாஹ்வை பார்த்து விட்டு, யா ரசூலுல்லாஹ், மாத்த ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார் என்றார். ரசூலுல்லாஹ் மூஞ்சை பார்த்து, மாத்த ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார் என்று குனிந்து விட்டு தலையை முத்தம் கொடுத்து விட்டு சொன்னார்கள். திப்பு தஹையவ மையத்தா யா ரசூலுல்லாஹ், நீங்கள் உயிரோடு இருக்கிற நேரம், மௌத்தாகிற நேரம் மனம் கமழ்கிறீர்கள், திரும்ப எழும்பி விட்டு, திரும்ப குனிந்து விட்டு, திரும்ப நெத்தியை முந்து மோந்து கொண்டார் ரசூலுல்லாஹ். திப்பு தஹையவ மையத்தா யா ரசூலுல்லாஹ், அது பிரியாவிடைக்குரிய முத்தம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரியாவிடைக்குரிய முத்தம் மறுமையில் சந்திப்போம் யா ரசூலல்லாஹ் என்று கொடுக்கிற முத்தம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. சிரியாவிலே ஒருவர் என்ன பண்ணுகிறார், தன் மகனை வைத்து மோந்து கொள்கிறார். அது நான் என் மகனை மோந்து கொள்வது போன்றல்ல, நீங்கள் உங்கள் மகனுக்கு முத்தம் கொடுப்பது போன்ற ஜனாசா. அவர் அழகாக வளர்த்து சிவி சிங்கார் அழகாக பார்த்து வளர்த்தது. பம்பளாஸ்ட் ஆகி மகன் மௌத்தாகிட்டார், எதிர்பார்க்கவில்லை. நான் மௌத்தாகிறேன், என் மகன் கையை பிடித்து மௌத்தாகணும் என்று வாப்பாமார்கள் நினைத்திருப்பார்கள், என் மகன் எனக்கு ஜனாசா தொழிப்பார் நினைத்திருப்பார். ஆனால் தலை புரட்டி அல்லாஹ் போட்டு விட்டான், மகனுக்கு ஜனாசா வாப்பா தொழுவிக்கிற நிலைமை. மோந்து கொள்கிற நேரம் படை வந்து கேட்குது ஜனாசா மீட்பு, சகோதரர் வந்து கேட்கிறாங்க ஜனாசா. அவர் இப்படி எப்படி என்கிறார், கொஞ்ச நேரம் இந்த துனியாவில் இன்னும் கொஞ்ச நேரத்தோடு என் பிள்ளையை அடக்க போகிறேன், கொஞ்சம் மோந்து கொள்வதற்கு அவகாசம் தாங்கிறேன் கேட்கிறார். அது மிகவுமே உணர்வாக இருந்தது தகப்பன்மார்களுக்கு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி ஆங்காங்கே உயிர்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த உம்மத்தில் ஃபீ சபீல் இல்லாண்டு நெற்றியை மோந்து கொண்டு பலஸ்தீனத்திலும் இன்னும் பல இடங்களிலும் ஃபீ சபீல் இல்லா அல்லாஹ்வுடைய பாதையில் தாய்மார்கள் மோந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பாதைகளை போங்க சொர்க்கத்தில் பார்ப்போம் என்று எக்கச்சக்கமாக அல்லாஹ்வுடைய பாதையில் அனுப்புகிறார்களே. ஜுலைபிய ரதியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் அப்படி எடுத்து அரவணைத்தார்கள், அது கெட்டு பிடித்து விடும் ஜனாசா. அறிவிப்பாளர் என்ன சொல்கிறார், கையை சந்தூக்கி இருக்கவில்லை ரசூலுல்லாஹ்வுடைய கையை தவிர. ஜுலைபீபு மின்னி ஜுலைபீப், நீங்கள் எனக்குள் ஜுலைபீப், வான மின்ஹு, நான் உங்களுக்குள் ஜுலைபீப் என்றார் ரசூலுல்லாஹ். உமர் பின் கத்தாப் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்க கையில் இந்த உமர் இப்பொழுது இருக்கக்கூடாதா, ஷஹீதாக்கப்பட்டு நீங்கள் என்னை இப்படி இருக்க பிடித்துக் கொண்டு எனக்குள் நீ உனக்குள் நான் என்று சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ். பாசத்தை பாருங்கள், என் ஜனாசாவை ரசூலுல்லாஹ் தூக்கி அப்படி சொல்ல வேண்டும் என்று உணர்வு. இதுதான் அல்லாஹ்வுடன் இருந்த அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த நேசம். ஏன் இறைவனை அஞ்சினார்கள், இறைவனுடைய தூதரை கண்ணியப்படுத்தினார்கள். இறைவனுடைய தூதர் யாரை கண்ணியப்படுத்துகிறாரோ வல்லாஹி அவர்களை இறைவன் கண்ணியப்படுத்துவான் அவர்கள் புரிந்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறையச்சம் அதிகமானால் இது துன்யா அல்ல, இது வாழ வந்த இடம் அல்ல, இது போக வந்த இடம். இன்னும் எத்தனை நிமிடங்கள் எனக்கும் உங்களுக்கும் மிஞ்சிருக்கிறது என்று தெரியல, பேக்கேஜ் முடிஞ்சு கொண்டு போகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். பெருமானார் நன்மாராயம் சொல்லப்பட்ட எக்கச்சக்கமான தோழரின் அந்த தோழருடைய கதையும் முடிந்து போனது. இப்படி நிறைய புத்தகங்கள் பூட்டப்பட்டது. இதனால் தான் உமர் பின் ஹத்தாப் நினைத்தார், ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரம், அவர் மரணிக்கவில்லை, நாங்கள் மௌத்தாகி அவர் கையால் என்னை அடக்கம் செய்துவிட்டு அதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் மௌத்தாகுவார் என்று நாங்கள் நினைத்தோம் என்றார் உமர் பின் ஹத்தாப். ரசூலுல்லாஹ் என்னை அடக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியாரிலே, அபூ கதவை பூட்டுவதற்கு நாங்கள் அல்லாவிடம் கேட்போம். யா ரப், இந்த உலகத்தில் வாழ்வது சிறப்பாக இருந்தால் என்னை வாழ வைத்து விடு, இந்த உலகத்தை விட்டும் போவது சிறப்பாக இருந்தால் என்னை இந்த உலகத்தை விட்டு எடுத்து விடு, உனக்கு பக்கத்தில் உன் தூதரோடு அந்த வாழ்க்கை, இன்பகரமான வாழ்க்கை எனக்கு தந்துவிடு என்ற பிரார்த்தனை வர வேண்டுமாக இருந்தால் ஈமானுடைய முதிர்ச்சியும் அந்த இறைச்சத்துடைய அதிகமும் வெயிட்டும் எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்ட விடயங்களில் படிப்பினை பெற்று நானும் நீங்களும் மிகவும் நல்லடியார்களாக எங்களுடைய இறுதி மூச்சு போகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அல்லாஹ் யாரையெல்லாம் ஏற்றுக்கொண்டானோ அந்த ஏற்றுக்கொண்ட பட்டியலில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்திலே, அல்லாஹ் தரக்கூடிய சுவர்க்கத்திலே, இந்த சபையில் எப்படி நாங்கள் மகரிபில் இருந்து கொண்டு இங்கே இருந்தோமோ அந்த நீர் ஓடக்கூடிய அந்த ஆறுகளுக்கு பக்கத்திலே முஹ்மீன்கள் அமர்களமாக வெற்றியை கொண்டாடி கொண்டு சுவர்க்கத்தின் வாழ்க்கையை அனுபவிப்பார்களே, அந்த சபையிலே நானும் நீங்களும் திரும்ப சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அமர்களமாக ரசூலுல்லாஹ்வோடு இருந்து அந்த சபையிலே இருந்து கொண்டு அந்த ஆறுகளில்
சபையில் குளித்து கொண்டு நானும் நீங்களும் எப்படி இந்த சபையில் பேசி சிரித்து கண்டோமோ அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுக்கு பக்கத்திலே அந்த நீரோடு கூடிய அந்த ஆறுகளுக்கு பக்கத்திலே எப்படி எல்லாம் இந்த மண்ணிலே சந்திக்க வைத்தானோ அந்த மண்ணில் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. என் பேச்சில் பிழைகளை அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم.